Echarikai. Careful. Jakrata. Vigilant. Echarikaiyaerunga. Jakrataiyaerunga. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு எச்சரிக்கை. நேற்று தினத்தில் எனக்குள்ளாக தெளிவாக அந்த சத்தம் கேட்டது. எச்சரிக்கை என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். மார்க்கு 13 37 வசனங்கள் இருக்கின்றன. 37 வசனங்களையும் வாசிக்க வேண்டுமானால் நமக்கு நேரம் போதாது. ஆனாலும் அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது ஆங்கிலத்தில் ஒலிவட் டிஸ்கோர்ஸ், ஒலிவமலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு செய்த கடைசி பிரசங்கம். இந்த பிரசங்கம் இறையியல் பார்வையில் மிக முக்கியமான ஒரு பிரசங்கம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். இயேசுவுக்கு விரோதமாக இருந்த குற்றச்சாட்டுகளிலே மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இது. எருசலேம் தேவாலயத்தை அது இடிக்கப்படும் என்று இவன் ஆறுடன் சொல்லுகிறான். தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படும் சொல்லி ஒரு ஜோசியம் சொல்கிறான் என்பது அவருக்கு விரோதமாக இருந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இது அவர் எல்லாரும் கேட்க தான் சொல்கிறார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இந்த நான்கு சீடர்கள் மாத்திரம் அப்போஸ்தலர்கள், அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னீரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாக சொல்கிறார், இந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் சொல்லிட்டு 9 வசனத்தில் திரும்ப சொல்கிறாரு, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். அது 4 பேருக்கு சொல்கிறார். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். எல்லா வசனங்களையும் வாசிக்க வேண்டாம். 22 வசனத்துக்கு போவோம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். திரும்பவும் சொல்லுகிறார், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். 32 வசனத்துக்கு போவோம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவரை தவிர மனுஷகுமாரனும் அறியான், மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், திரும்ப சொல்கிறாரு, எச்சரிக்கையாயிருங்கள்.
தமிழில் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இருக்கிறது, மார்ஜினில் குறித்து கொள்ளுங்க. இயேசு சொன்னது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றல்ல, விழிப்பாக இருந்து ஜபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே, நாட் வேக்கப் அண்ட் ப்ரே. தூங்காமல் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லலை, கவனமாக இருந்து விழிப்பாக இருந்து எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்பாக இருங்க, நல்லா கண்ணை திறந்து பாருங்க, விழிப்பாக இருந்து ஜபம் பண்ணுங்கள். 35 வசனம், அப்படியே நீங்களும் விழிப்பாயிருங்கள், விழித்திருங்கள் அல்ல விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள், இல்லாவிட்டால் விழிப்பாயிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். இதை 4 பேர் தான் வந்து கேட்குறாங்க, ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். இங்கே நமக்கும் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள், விழிப்பாருங்க, விஜிலண்டாக இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழிப்பாருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. 23 வசனம், நீங்களோ, மற்றவங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க, நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நம்முடைய வேதாகமத்தில் நேற்று சற்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தேன், இந்த எச்சரிப்பு என்ற தமிழ் சொல் ஏறத்தாழ 99 இடங்களிலே வருகிறது. எச்சரிப்பு என்ற தமிழ் சொல் ஏறத்தாழ 99 இடங்களிலே வருகிறது. இந்த 99 இடங்களிலே 49 தடவை பழைய ஏற்பாட்டிலும், 50 தடவை புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது. புதிய ஏற்பாடு புத்தகம் பழைய ஏற்பாடோடு ஒப்பிடும்போது மிக சிறிய ஒரு புத்தகம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த எச்சரிப்பு என்ற சொல் 50 முறை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த சொல் 49 முறை, ஒரு முறை குறைவாகத்தான் வருகிறது. இன்னும் சற்று நான் ஆராய்ந்து பார்த்தேன், சினாப்டிக் காஸ்பல்ஸ், இணை நற்செய்தி நூல்கள், மத்தேயு மார்க்கு லூக்கா, இந்த மூன்றும் இணை நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மூன்று நூல்களை மாத்திரம் 25 தடவை வருகிறது. வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்ற சொல் மத்தேயு மார்க்கு லூக்காவில் மாத்திரம் 25 தடவை வருகிறது. ஏனைய 24 நூல்களையும் சேர்த்து, ஏனைய 24 நூல்களும் சேர்த்து 25 முறை தான் வருகிறது. பேர் பாதியாக இந்த முதல் 3 நூல்களிலே வருகிறது. அதுவும் இன்னும் நான் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த 25 முறையும் தடவையும் எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து, அன்பின் தேவன், அன்பின் இறை உருவமாக வெளிப்பட்ட தேவகுமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பெத்த தாய் பிள்ளைகிட்ட சொல்லுவா, ஜாக்கிரதையா இருமா, வெளியே போகும்போது சொல்லுவா, ஜாக்கிரதையா இரு, ஸ்கூலுக்கு போகும்போது பையன் சொல்ல, அந்த ஃபுட்பால்லாம் நின்று டிராவல் பண்ணாத, ஜாக்கிரதையா இரு. பெண் பிள்ளைகிட்ட சொல்லுவா, நீ மற்றவங்ககிட்ட பழகும்போது ஜாக்கிரதையா இரு, வீட்டுக்கு நேரத்துக்கு வந்துட்டு ஜாக்கிரதையா இரு. பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த பெற்ற மனம் ஊர் காரியங்களை தெரிந்தது வந்து அறிவு, அந்த பிள்ளை மேலே உள்ள பாசம், அறிவு பாசம் ரெண்டு அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, குறிப்பாக தாயிடத்திலே, ஜாக்கிரதையா இருமா, மறுநாள் பேசும்போது ஜாக்கிரதையா இரு, பயணத்தின் போது ஜாக்கிரதையா இரு.
அவர் பிள்ளை வெளியூருக்கு ஒரு இன்டர்வியூ போகுது ட்ரெயினில். அந்த அம்மா கண்டிப்பாக அன்புள்ள அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வா, ஏன்னா எனக்கு தெரியாது எங்கள் அம்மா என்னை ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருங்கிறாங்களே, அது அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிரு என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால் ரெண்டு காரியங்கள். ஒன்று, அவர் மேல் நம் அவர் மேல் வைத்த அன்பு, அவர் மேல் வைத்த அன்பு. இன்னொன்று, அவருக்கு எல்லாம் தெரியும் முடிவு என்ன ஆகும், எச்சரிக்கை இல்லாவிட்டால் என்ன ஆகிடும், எச்சரிக்கை இருக்க வேண்டியது எவ்வளவு இன்றியமையாதது என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், எச்சரிக்கையாயிரு 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 என்கிறார். பிரியமானவர்களே, அந்த மூன்று நற்செய்தி நூல்களில் இயேசு பெருமான் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நமக்கு அறிவுரை சொன்னாரே, அந்த பகுதிகளை மாத்திரம் நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு 12 குறிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். நேரம் அனுமதிப்பது போல அந்த குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே தேவையான விளக்கங்களையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக மிக முக்கியமான ஒன்று, மத்தேயு 6 இதான் முதல்ல அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் சொல்கிறார், தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிற எச்சரிக்கையாக இருங்க. 6:1-4 வாசிக்க கேட்போம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் பொழுது, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இப்போ இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், இந்த ஒரு காரியத்தில் பிள்ளைகளே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அப்போ நீங்களும் நானும் இந்த காரியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன காரியம், அங்கே பார்க்கும்போது தர்மம் செய்கிறது தான தர்மம் செய்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் அந்த பகுதியை தொடர்ந்து வாசிப்பீர்களானால் 5 ஜெபம் பண்ணும்போதுன்னு சொல்லுவார், பிறகு உபவாசிக்கும் போது என்று சொல்லுவார். 3 காரியங்களை இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த 3 காரியங்களும் ஒரு யூதனுக்கு இன்றியமையாத ஒன்றாக, அவன் பின்பற்ற வேண்டிய அவனுடைய மத சடங்காக அன்றைக்கு கருதப்பட்டது. தான தர்மம் செய்யாமல் அவன் யூதனாக இருக்க முடியாது. ஜப வேளைகளிலே, நமாஸ் நேரங்களிலே, தொழுகைக்கு பூஜைக்கு போக வேண்டிய நேரங்களிலே அவன் பூஜை செய்யாமல் நமாஸ் செய்யாமல் தொழுகை செய்யாமல் ஜபம் பண்ணாமல் அவன் வந்து ஒரு யூதனாக இருக்க முடியாது. நமாஸ் கண்டிப்பாக போக வேண்டும். இன்றைக்கு இந்த சொல்லை அதிகமாக முகமதியர்கள் பயன்படுத்துகிறார்கள், பூஜை என்ற சொல்லை இந்துக்கள் பயன்படுத்துகிறார்கள், அதற்கு இணையாக ஜபம் என்ற சொல்லை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறோம், பிரார்த்தனை என்று சொல்லுகிறோம். அந்த நேரம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜபம் படிக்காமல், ஜபம் பண்ணாமல், பூஜை பண்ணாமல், நமாஸ் பண்ணாமல் அன்றைக்கு அவன் ஒரு யூதனாக இருக்க முடியாது. 3, கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். இந்துக்களுக்கு அந்த கண்டிப்பு இருக்கிறது, அது அஷ்டமி நவமியா இல்லாவற்றில் என்ன ஏகாதேசியா நோன்பு நாட்கள் வருகிறது. முகமதியர்களுக்கு நோன்பு நாட்கள் இருக்கிறது, உபவாசம் இருக்க வேண்டும். இது யூதர்கள் தங்களுடைய ஒரு சடங்காக, இன்றியமையாத அவங்களுடைய ஒரு மார்க்கமாக அவர்கள் கருதினார். அதான் அவங்களுக்கு ரிலிஜன், மதம். எதை இன்றியமையாதது என்று கருதினார்களோ அதை குறித்து இயேசு சொன்ன 3 இன்றியமையாதது. இந்த 3 நீங்கள் செய்யணும், நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லலை. தானவ தர்மம் செய்யுங்க, உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, மனுஷர் காண வேண்டும் என்று அதை செய்யாதீங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அதை செய்யாதீங்க.
நான் தான தர்மம் செய்யறது மற்றவங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு அநேகருக்கு அது ஒரு வாஞ்சை உண்டு. அவங்க செய்கிற காரியங்களை எந்த அளவுக்கு அதை விளம்பரப்படுத்த முடியுமோ, ஒருவேளை அரசியல்வாதிகள் அதை செய்யலாம், பிற மதத்தை சேர்ந்தவர்கள் செய்யலாம், பொதுவான கிறிஸ்தவர்கள் செய்யலாம். நீங்களோ நலத்திட்டங்களை செய்யுங்கள், ஏழைகளுக்கு இறங்குங்கள். ஆனால் உங்களுடைய நோக்கம் மனுஷர் காண வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய பேர் அதை விளம்பரப்படுத்துவாங்க, நாங்கள் இப்படிலாம் நலத்திட்டங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. மற்றவங்க பார்க்கிறாங்களா பார்க்கவில்லையா என்பதல்ல, நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மனதிலே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது, மனுஷர் காண வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. மனுஷர் காண வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அதை செய்யாதீங்க. பிரியமானவர்களே, ரெண்டாவது, செய்கிற அந்த நல்ல காரியத்தை பார்த்து மற்றவங்க என்ன புகழணும், மற்றவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்க கை தட்டணும், அப்ளாடு பண்ணணும், இதுக்காக செய்யாதீங்க. இன்றைக்கு ஒரு வேதனையான காரணம் என்னவென்றால், நம்ம என்ன செய்தாலுமே மற்றவர்கள் அறிய வேண்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் காண வேண்டும் என்று தான் செய்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். இன்றைக்கு நம்ம பாடுறதெல்லாம் கர்த்தருக்காக பாடுறது ரொம்ப குறை. நம்ம பாடுகிறதே சபையாருக்காக, வந்திருக்கவங்க கை தட்டுறதுக்காக. சில ஒரு சோலோ பாடுவாங்க, சோலோ பாடி முடித்தவொடனே இவ்வளோ பேர் கை தட்டுறாங்களோ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், எல்லோரும் கை தட்டினாங்க, நான் பாட்டு பாடினேன், எல்லோரும் கை தட்டினாங்க, ஒரு பெருமை. போய் உட்கார்ந்த உடனே மனைவிட்ட கேட்பாங்க, இல்லை கணவன்ட்ட கேட்பாங்க, எப்படி பாடினேன், நல்லா இருந்துச்சா, நல்லா பாடினேன்ல. அவங்க நல்லா பாடினலான்னு கேட்கும்போது, நல்லா பாடினாங்களா நல்லா பாடலையான்னு நம்ம விமர்சனத்தை கேட்கல, நான் நல்லா பாடினேன்ல அப்படி கேட்கும் என்ன சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், இல்லைன்னா சண்டை வந்துடும். ஆமாம், நான் எப்படி பாடினாலும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் குறை தான் சொல்லுவீங்கன்னு சண்டை போட்டுருவாங்க. அவங்க நம்ம மனுஷருடைய புகழை நாடுறாங்க. ஆமாம், ரொம்ப நல்லா பாடினேன், உன்னை விட நல்லா நம்ம கழுத மட்டும்தான் பாட முடியும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேறு யாரும் அவனோட நல்லா பாட முடியாது. பிரசங்கம் பண்ணாலாம் அப்படி தான், நீ எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடுது. ஊழியங்கள் என்று சொல்கிறதே பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் என்று சொன்னாலே ஆத்மாதாயம் செய்கிறதெல்லாம் கிடையாது. மேடை போட்டு மைக் போச்சு, இப்படி ஒரு ஸ்டேஜில் உட்காந்து லைட்லாம் போட்டு பிரசங்கம் பண்ணால் தான் ஊழியம், என்ன வேற என்ன ஊழியமாக செய்கிறேன். அது தவிர ஊழியமே கிடையாது. அப்படியுமே கிடையாதுன்னு என்னென்னா, ஆளெல்லாம் கூட்டி வச்சு நோட்டீஸ் போட்டு ஆட்களெல்லாம் கூட்டி வச்சு மைக்கெல்லாம் செட் பண்ணி அவரை பேச விடலை. அதனால் அவர் சொல்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுன்னு, எனக்கு ஊழியமே கிடையாது. ஊழியத்திலே மிக ஆபத்தான ஊழியம் தான் இது. ஊழியத்தில் வெளியரங்கமான ஒரு ஊழியம். பிரியமானவர்களே, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறது, சத்தியத்தை சொல்கிறது, அங்கும் எங்குமாக ஓடிப்போய், அதுதான் பெரிய ஊழியத்தில் மகிமையான ஊழியம். பரலோகத்தின் தேவன் பார்க்குற, நீங்கள்லாம் பார்க்குறீங்க, பரலோகத்தின் தேவனும் பார்க்குற. அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று, மனுஷர் புகழ வேண்டும் என்று செய்யாதீங்க. ஏன் நான் பிரசங்கம் பண்ணுறேன், எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ண, கூட்டம் முடிஞ்ச உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறதே வேலை. அந்த வேலையை நல்லா செஞ்சால் பரவாயில்ல, இந்த மனுஷ புகழ்ச்சி நமக்கு கண்ணியாக இருக்கும்ன மாதிரி. யார் என்ன பேசினாலும் சரி, என்ன வளர்னாலும் சரி, முடிஞ்சவுடனே நேரையாக போவாங்க, யோ இன்றைக்கி உங்கள் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அவன் உளறு உளறுன்னு உளறி இருப்பான், பைபிளையே தப்பாக சொல்லியிருப்பான். பவுலும் சீலாம் ஒன்றாக போனார்கள், பவுலுடைய மனைவி அவனோட இணைந்து ஊழியம் செய்தார்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பான். நீங்கள் கூட கேட்டுட்ருக்கீங்க பாருங்க, அப்படி சீலா என்ன பவுலுடைய மனைவி, அது ஆம்பளை பேர்.
இப்படி ஒட்டுமொத்தமாக உள்ளாடி இருப்போம். பவுலும் சீலாவும் சேர்ந்து ஊழியம் செய்தார். அப்படி நீயும் உன் மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்யுங்கன்னு முக்கிய முனைக்கு பேசியிருப்பான். யோ, இது கர்த்தர் என் கூட ப்ராஃபட்டிக்காக பேசினார். என்கிட்ட கூட அப்படி வந்து சொல்கிறீங்க, நான் வளர்ந்த பிறகு இவ்வளவு உடனே, ஐயோ நீ, நான் தான் தீர்க்க தரிசி, ஐயோ நான் தான் பெரிய பாஸ், நான் பேசுறது எல்லாருக்கும் பிடிச்சது. தெரியுமா, ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க, கர்த்தர் என் கூட தான் பேசினார், நீங்கள் சொல்கிறதுல தப்பே கிடையாது, நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்பது தப்பில்லாம, பாராட்டு வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது தவறு. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, குறிப்பாக அங்கே இருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வளரும்போது மனுஷர் காண வேண்டும், மனுஷர் புகழ வேண்டும் அப்படின்னு எதையுமே செய்யாது. இப்போ நீங்கள் விரும்பினீங்க, எல்லோரும் உங்களை பாராட்டணும்னு விரும்பினீங்க, நீங்கள் அந்த காரியத்தை செய்தீங்க, எல்லோரும் உங்களை பாராட்டினாங்க, உங்கள் காரியத்துக்குரிய பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பொதுவாக ஒரு காரியத்துக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு ரெண்டு அவார்டு கொடுக்கக்கூடாது. ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு அவார்டு தான் உண்டு. இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருச்சு. எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சிங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, அதோடு அந்த காரியம் முடிந்தது. பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு எந்த அவார்டும் கொடுக்க மாட்டார். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு எந்த அவார்டும் கொடுக்க மாட்டார். அப்போ பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா, மனுஷர் புகழ வேண்டும் என்று நினைக்காதீங்க. மனுஷர் புகழுவாங்க, மனுஷர் பார்ப்பாங்க, நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று நினைக்காதீங்க. நீ ஒரு தான தர்மம் செய்யும்போது பெற்றுக்கொள்கிறவன் பார்ப்பான். நீங்கள் ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான ஜனம் பார்ப்பாங்க. நீங்கள் நின்று ஒரு தனி பாடலை பாடும்போது நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் உங்கள் எண்ணம், ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் மகிமைப்படணும், எப்படியாவது ஒரு ரட்சிப்பின் கிரியை நடக்கணும், ஆண்டவரே என்னுடைய சத்தம் இல்லை உம்முடைய சத்தம் ஜனங்களுக்கு கேட்கணும், அந்த எண்ணம், உங்கள் எண்ணம் இது கர்த்தர் பார்க்கணும், கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணணும், கர்த்தர் ரெகக்னைஸ் பண்ணணும் என்று இருக்குமானால், அதை பார்க்கிற பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு பலன் அளிப்பார். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இடது கை செய்கிறத வலது கை கூட தெரியக்கூடாது. நான்காம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். மூன்றாம் வசனம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. உன் வலதுகை செய்கிறத உன் இடதுகை அறியாதிருக்கடாது. எப்படிங்க வலதுகை செய்கிறது இடதுகை அறியாதிருக்க கடவுது? அறிகிறது வலதுகைக்கும் தெரியாது, இடதுகைக்கும் தெரியாது, கை அறிகிறது இல்லையே, மனம். அப்போ மனுஷர் பார்க்க வேண்டும் என்று அல்ல, நானே என்னை மெச்சிக்க கூடாது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் கிஸ் யுவர் ஓன் பாம்பாங்க, நீயே உன் கைக்கு முத்தம் கொடுத்துக்காதம்மாங்க. நீங்களே உங்களை மெச்சிக்கக்கூடாது. ஏன், நான் ரொம்ப ஊழியம் செய்கிறேன், ரொம்ப தன தர்மம் செய்கிறேன், நான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பிரியமானவர்களே, சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நான் 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 வரும். ஒரு நாள் ஒருத்தர் செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் செய்தி கொடுத்து முடித்த உடனே ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னார், இன்றைக்கி ஐயா சென்ச்சுரி, என்ன செஞ்சுரி அடிச்சிட்டார், என்னங்க என்ன இன்றைக்கி ஐயா செஞ்சுரி, அவர் வேலை உட்காந்து வேலை வெட்டி இல்லாமல் இதை கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். எத்தனை நான் சொன்னார், நான் சொன்னார்னா, நான் வந்து நான் நான் அவர் பிரசங்கத்தில் சொன்னது நூறை தாண்டிடுச்சேன். அதனால் ஆராதனை முடிஞ்சோன்னு சொல்கிறார், இன்றைக்கி ஐயா என்ன அடிச்சிட்டாரு, செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படிங்கிறேன். கேட்குறாங்க இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் எது நான் 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 ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன், நான் தான தர்மம் பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இருப்பேன். சில வேலைகளில் வயது முதிர்ச்சியினால் அனுபவத்தினால் நம்முடைய அனுபவங்களை எடுத்து நம்ம சொல்லுவது தவறல்ல, நான் இப்படி செஞ்சேன். ஆனால் நம்முடைய எண்ணம், நான் செய்ததை நான் பாராட்ட வேண்டும் என்றல்ல, என்னுடைய பின் சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. அப்போல்லாம் அப்படி தான்ப்பா, பெரியவங்களுக்கு கண்டிப்பாக வரும், தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே வரும். இப்போ எங்களுக்கு தாத்தா பாட்டி வயசாகிடுச்சின்னா நாங்கள் நிறையா சொல்லுவோம், எங்கள் அனுபவங்கள்லேருந்து அந்த அனுபவங்களுக்கு நீங்களும் வர வேண்டும் என்பதற்காக எங்கள் அனுபவங்கள்லேருந்து சில காரியங்களை சொல்லுவோம், அதற்கு இந்த அனுபவங்களுக்கு உங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அப்போ இங்கே மூன்று காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்று,
மனுஷர் காண வேண்டும் என்று நீங்க செய்யாதீங்க. மனுஷர் கண்டிப்பா பார்ப்பாங்க, ஆனா உங்களுடைய எண்ணம் மனுஷர் காண வேண்டும் என்று இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மனுஷர் புகழ வேண்டும், மனுஷர் அப்ரிஷியேட் பண்ணணும், மனிதர்கள் கைதட்டணும், மனிதர்கள் வரவேற்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. மூன்றாவது, வலது கைக்கும் தெரியாது இடது கைக்கும் தெரியாது, உங்க மனம் அதை அறியக்கூடாது. செய்தமா அதோட விட்டுறோம், அதை நம்முடைய மனம் கூட அறியக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்களுக்காக சொல்கிறேன் ஒரு சின்ன குறிப்பு, ஆண்டவரே எங்கள் மாம்சம் காணாதபடி காத்துக்கொள்ளும். இது அப்படியே ஜெபிச்சு பழகிட்டேன், எங்கள் மாம்சம் காணாதபடி காத்துக்கொள்ளும். இப்போ அந்த நான் என்னுடைய அனுபவத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன், ஒரு ஜெபத்தை சொல்லி தருகிறேன், என்னை பெருமைப்படுத்துவதற்காக இந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த காரியத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருங்க. அப்போ பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ரிலிஜன் அது ஜபமானாலும், இன்றைக்கி உபவாசம்னாலே வால் போஸ்ட் போட்டு தான் உபவாசம் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த தாங்க உபவாசம் இருக்கிறத வெளியே சொல்லிக்கிறதுல ரொம்ப ஆசை உண்டு. நான் உங்களுக்காக உபவாசம் இருந்து செபிக்கிறேன், நான் உங்களுக்காக உபவாசம் இருந்து செபிக்கிறேன். எனக்கு ஒரு ஐயா தெரியும், யாரை பார்த்தாலும் சரி, தம்பி உனக்காக நான் ரொம்ப ஜபம் பண்ணுறேன் தம்பி அப்படிம்பார். ஒருவேளை டெய்லி ஜபிக்கிறாரா, இல்லைன்னா ஒரு பொதுவான ஜபர், ஆண்டவரே எனக்கு தெரிந்த எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்படின்னு கல்லே ஜபிச்சிடணும். என்ன சொல்லி ஜபிக்கணும், ஆண்டவரே எனக்கு தெரிந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். அப்புறம் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லலாம், இன்னைக்கு காலையில் உங்களுக்காக தான் நான் ஜபித்தேன், உங்களுக்காக தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டோம்ல, காலையில் எனக்கு தெரிந்த எல்லாரையும் ஆசீர்வதியும்னு. நான் உங்களுக்காக ஜெபிச்சேன் சில வல்ல தம்பி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்கிறோம், அது அவங்கள உற்சாகப்படுத்துது. ஆனால் நம்முடைய நோக்கமே ரெண்டுக்கும் இடையில ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே கண்டிப்பாக கவனிக்கணும். அதான் எச்சரிக்கையாக இருங்க. பிரியமரில் நம்முடைய மெட்ரோ ட்ரெயினில் நான் போகல, ஆனால் இங்கிலாந்தில் அந்த ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நடைமேடையில் வந்து நின்ற உடனே ஒரு அறிவிப்பு வரும். இங்கே அந்த அறிவிப்பு இருக்கான்னு தெரியலை. நடைமேடையில் அந்த ட்ரெயின் வந்து நின்ற உடனே ஒரு அறிவிப்பு வருமா, மைண்ட் த ஸ்டெப்ஸ், மைண்ட் த ஸ்டெப்ஸ் அப்படிங்குமா. இங்கே சில லிஃப்டில் சொல்லுவாங்க, கதவை மூடவும், கதவை மூடவும். அதே மாதிரி அந்த ட்ரெயின் போய் நின்ற உடனே மைண்ட் த ஸ்டெப்ஸ், ஏன்னா இறங்கும்போது பார்த்து இறங்க, இல்லைன்னா காலை வந்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் இடையில் விட்டுறக்கூடாது. பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் இடையில காலை விட்டுறக்கூடாது, மைண்ட் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சிறுசு. மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாதீங்க, மனுஷர் புகழ வேண்டும் என்று செய்யாதீங்க, நீங்களும் அதை அறியாதீங்க, உங்க மனசுலையும் அதை எடுக்காதீங்க, உங்க மாம்சமும் அதை பார்க்கக்கூடாது. சேதமா அதோட விட்டுறணும், அதை மறந்துடணும். அப்படி மறக்க முடியுமா என்றால் முடியும் என்று ஆணித்தரமாக நான் சொல்றேன், மறக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை உங்களுடைய பக்தி விருத்திக்காக சொல்கிறேன், அது எந்த அளவு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ தெரியாது. ஒரு நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் பேசுபடியாக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த ஸ்தோத்திர கூட்டம் முடிந்தது, முடிந்த உடனே ஒரு ஆங்கிலோ இந்தியன் தம்பதியார் அந்த பிரசங்கியாரை போய் நேரையாக பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆங்கிலத்தில் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தெரியுதாங்கிறாங்க, அவர் தெரியலைங்கிறாரு. உங்களுக்கு என்ன தெரியலையாங்கிறாரு, தெரியலை. நாங்கள் இப்படி ரொம்ப ஏழ்மையில் கஷ்டப்பட்டோம், இப்படி ஒரு குடிசையில் இருந்தோம், நீங்கள்லாம் என்னை பார்க்க வந்திருக்கீங்க தெரியுமான்னாரு. அப்பவுமே ஒரு சொன்னால் இல்லை எனக்கு நினைவில்லைங்க அப்படின்னார். நாங்கள் அப்படி கஷ்டப்படும்போது எங்கள் உறவினர்கள் இங்கிலாந்தில் இருக்கிறாங்க என்று தெரிந்து, நீங்கள் தான் நாங்கள் இங்கிலாந்தில் போய் செட்டில் ஆகிறதுக்கு எங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க நினைவு இருக்கான்னாங்க. இல்லை, எப்படிங்க நீங்கள் மறக்க முடியும், எங்கள் இங்கிலாந்து போகிறதுக்கு நீங்கள் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்கன்னார். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், இல்லைங்க ஒருவேளை என்னை போல் உங்களுக்கு யாராவது தூதர்கள் வந்து செய்தாங்களோ என்னமோ தெரியல, உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்ததாவே நினைவில்லைங்களே அப்படின்னார். இல்லைங்க நீங்கள் தான் எங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து இங்கிலாந்துக்கு அனுப்புனீங்க, நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம், இந்த கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேள்விப்பட்டு உங்கள் முகத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் அப்படி செய்ததையே மறந்துட்டார். அப்படி வறுமையில் குடிசையில் கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு இங்கிலாந்து போகிற அளவுக்கு இவர்கிட்டையும் பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது. எப்படி செய்தாரா, இல்லை உண்மையாகவே ஒரு தேவதூதன் தான் செய்தானான்னு தெரியலை. இவருக்கு அப்படி ஒரு பெரிய வசதி வாய்ப்பும் கிடையாது, ஆனால் இவருக்கு செய்தது நினைவே இல்லை.
அப்ப என்ன இந்த வலதுகை செய்தது இடதுகைக்கு தெரியல. அன்றைக்கு அவர் செய்ததுடைய மனதில் ரிஜிஸ்டர் ஆகல. ஏதோ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, செய்யும்படியாக ஆண்டவர் நடத்தினார், செய்தார், அதோடு அந்த காரியம் முடிந்து விட்டது. பிரியமல்ல, இப்படி எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அதனால நீங்களே அறியாதபடிக்கு நீங்க நன்மை செய்யலாம். உங்க மனதில் அந்த நன்மையை பெரிதாக எடுக்காவிட்டால் அந்த நன்மை உங்க மனதில் ரிஜிஸ்டர் ஆக. இந்த சாட்சி கதையெல்லாம் நிஜம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவது ஒரு காரியத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்? நீங்கள் பின்பற்றுகிற ஒரு மதம், சடங்குகள், ஒரு ஆவிக்குரிய காரியம், ஒரு ஊழியம், இது ரொம்ப பெருமையாக மூன்று காரியம் மனுஷர் காண வேண்டும் என்று, மனுஷர் புகழ வேண்டும் என்று, நீங்களே அதை மனதில் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று, நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று செய்யாதே. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 12:15 வாசியுங்கள். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், பொருள் இருந்தாலும், சொத்து சுகம் இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது அவனுக்கு உண்மையான அந்த லைஃப் அது அல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதை புரிந்து கொள்ள முடியாததுனால தான் மனிதர்கள் பெரிய கஷ்டப்படுறாங்க. பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரகாராதம். பொருள் தப்பு இல்லை. பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மைண்ட் த ஸ்டெப்ஸ், இல்லைன்னா கால் மாட்டிக்கும். பிரியமானால் ஞானத்தினாலே வீடு கட்டப்படும். அங்கே அண்டர்ஸ்டாண்டிங், தமிழில் என்ன இருக்குது, விவேகத்தினாலே அது நிலைன்னு இருக்கும். அடுத்தால சொல்லப்பட்டிருக்கும், அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிரம்பி இருக்கும். அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிரம்பி இருக்கும். நம்ம வீட்டில் நல்ல அருமையும் இனிமையுமான பொருட்கள் வேணும். ஆனால் பொருள் ஆசை கூடாது. பணம் வேணும், பணம் ஆசை கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். வாழ்க்கையில் சிம்பிளாக இருக்க பழகணும். ஒரு பொருளை வாங்கிறதற்கு பிரியமானவர்களே, பொருள் ரெண்டு காரியம் முக்கியமாக சொல்லுவாங்க. ஒன்று நீட் என்றால் தமிழில் தேவை, அந்த பொருள் எனக்கு தேவை. இன்னொன்று அஃபோர்டபிலிட்டின்னா தமிழில் என்ன சொல்லலாம், வசதி. இந்த பொருள் எனக்கு தேவை, அந்த பொருளை வாங்கக்கூடிய வசதி எனக்கு இருக்கு. இந்த ரெண்டும் தான் அடிப்படையில் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு காரணமாக இருக்கணும். ஒரு பொருள் உங்களுக்கு வேண்டும் என்றால், ஒன்று அந்த பொருளுடைய தேவை, ரெண்டாவது அதை வாங்கக்கூடிய வசதி, அது அஃபோர்டபுள். உங்கள் வருமானத்தினால அது முடியும், அதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டும் தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு சவதரிப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பு. தேவை இருக்குது, வசதி இல்லை, இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலை. நான் மறையில் இப்படி சொன்னால் தேவனுடைய நேரம் இன்னும் வரலை, வசதி இல்லை. வசதி இருக்கு, வருமானம் ஒரு பெருகி இருக்கு, தேவை இல்லை, அப்பவும் வாங்கக்கூடாது. தேவை இருக்கு, வசதி இல்லை, வாங்கக்கூடாது. வசதி இருக்கு, தேவை இல்லை, அப்பவும் வாங்கக்கூடாது. வசதியும் இருக்கணும், தேவையும் இருக்கணும். அந்த பொருளுக்கு உங்களுக்கு தேவை இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு புதுமண தம்பதியார் அவங்க ஒரு புது வீட்டில் குடித்தனம் போகிறாங்க. லாரியில் வந்து வீட்டு சாமான்லாம் இறக்குறாங்க. அது ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி, வாஷிங் மிஷின் பண்ணோன்னா இறக்குறாங்க. குக்கிங் ரேஞ்சு அது இதுன்னு பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். அவங்க எல்லா பொருளையும் இறக்கி முடித்த பிறகு பெரியவர் அந்த தம்பியை கூட்டார், தம்பி இங்கே வானார். என்னன்னா,
இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது, இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு என்றைக்காவது உனக்கு ஒரு சூழ்நிலை வந்தா என்கிட்டவா எப்படி வாழ்றது நான் காட்டித்தரேன்னார். இதெல்லாம் இல்லாம எப்படி வாழ்றது நான் காட்டித்தரேன் அப்படின்னார். பிரியமானவர்களே, வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொள்ள தெரியணும், அது குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு திருமணம் முடிந்து அடுத்த நாளே ஒரு கணவன் மனைவி, திருமணத்துக்கு அடுத்த நாளே என்கிட்ட வந்து, இவ்வளோ கடன் இருக்குது எப்படி இந்த கடனை கட்ட போகிறோன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஒரெல்லாம் சாப்பாடு போட்டாச்சு, ஜாம் ஜாம்னு திருமணம் கொண்டாடியாச்சு. திருமணம் முடிந்த அடுத்த நாள் என்னை சந்தித்து சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் அழுறாங்க, கடன் இருக்குது, கடனை எப்படி கட்ட போகிறோன்னு தெரியலேன்னு அழுறாங்க. பிரியமானவர்களே, திருமணத்துக்காக இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், திருமணத்தை இவ்வளோ கிராண்டாக நடத்தியாச்சு, எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு ஒரு தம்பி வந்து சொல்லிகிட்ருக்கார். இதெல்லாம் எங்கள் ஊழியத்தில் அங்கே சந்திக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படி? திருமணங்கிறது ஒரு 20 நிமிட சடங்கு. இந்த திருமணங்கிற 20 நிமிட சடங்குக்கு ஒரு படோபவம், மற்றவங்களுக்கு முன்பாக ஊரெல்லாம் விளக்கு போட்டு, ஊரெல்லாம் கூப்பிட்டு, சாப்பாடு போட்டு, மேலே தாளம் வச்சு எல்லாம் செய்துட்டு அடுத்த நாள் என் தற்கொலை பண்ணணும்? பிரியமானவர்களே, நான் காலையில் ஆங்கில ஆராதனையில் கேட்டேன், உங்களே எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, பென்னி என்று சொல்லி, பென்னின்னு சொல்லி ஒரு நல்ல என்டர்டெயின், நல்ல கிட்டார் வாசித்து பாட்டு பாடுவார். உலகத்தினுடைய பல நாடுகளில், ஐநா சபை போன்ற பெரிய பெரிய இடங்கள்லாம் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாரு. அவருடைய நிறைய கிளிப்பிங்ஸ் யூடியூப்பில் வாட்ஸ்அப்லலாம் வளம் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பென்னியை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்கே இருக்கவங்க எல்லாம் அங்கே ஒரு கை தெரியுது, வேறு யாராவது, டேவிட் ராஜ் ஒன்று தானே, வேறு யாரும் இல்லையா? கூடுமான நம்முடைய டிடிசி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் போடுறேன். நான் நினைக்கிறேன் உலக ரெக்கார்டில் மேக்ஸிமம் கண்ட்ரிஸ், அதிகமான தேசங்களுக்கு போனவர் இந்த பென்னி தான். 257 நாடுகளுக்கும் என்னமோ போயிருக்கிறார். மேக்ஸிமம் கண்ட்ரி, வேர்ல்டு ரெக்கார்ட் அவர். இவ்வளவு நாடுகளுக்கு பயணம் பண்ணவர், அவர் சொல்கிறாரு இதுவரைக்கும் அவருடைய பயணச்செலவு வெறும் 37 லட்சம் ரூபா தான். வாழ்க்கைங்கிறது ஒரு எளிமையான ஒன்று, எளிமையிலே நம்ம ரொம்ப கிராண்டாக செய்யலாம் அப்படிங்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் திருமணம் பண்ணும்போது இவ்வளோ உலக பிரசித்தி பெற்றவர். அவர் பாடல் பாடுவதற்காக, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ், நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் கொடுப்பதற்காக பல நாடுகளுக்கு அவரை அழைக்கிறார். 257 நாடுகள் போயிருக்கிறார் அவர். இதுவரைக்கும் பாஸ்புக்கு பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கும், அத்தனை பாஸ்புக் அவருக்கு. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு என் திருமணத்தை ரொம்ப கிராண்டாக நடத்தணும்னு நினச்சேன், அதனால் நானும் அந்த திருமணமாக போகிறப்பேன் ரெண்டு பேரும் பேசி என்ன பண்ணலான்னு யோசித்து பார்த்தாங்களே, நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் காரு அந்த மாதிரி பெரிய பெரிய பிஎம்டபிள்யூலாம், அது எல்லாரும் திருமணத்துக்கு அப்படி பெரிய காரில் போகிறாங்க, நம்ம எப்படி போகலாம்? சரி ரெண்டு பேரும் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் வர்றாங்களாம், எல்லோரும் ரெண்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம். அது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. இவங்க ஒருவேளை பிஎம்டபிள்யூவில் வந்து அந்த வீடியோகிராஃபர் மாத்திரம் இல்லைன்னா அந்த அப்பாயிண்டட் ஃபோட்டோகிராஃபர் மாத்திரம் ஃபோட்டோ எடுத்துருப்பான். இவங்களுக்கு பணச்செலவும் கிடையாது. ரெண்டு பேரும் யோசித்தாங்களாம், கல்யாண வீட்டில் என்ன விருந்து போட்டாலும் ஜனங்கள் குறை சொல்கிறாங்க, என்னதான் விருந்து போட்டாலும் ஜனங்கள் குறை சொல்கிறாங்க, எவ்வளோதான் ஆடு மாடு கோழி மீன் நண்டு நத்தை என்னத்தை போட்டாலும் தின்னுட்டு இது இல்லை அது இல்லைன்னு எதையோ ஒன்று குறை சொல்கிறாங்க. எல்லாம் பச்சு போட்டால் கூட கடைசியில் உப்பு இல்லைன்னா சொல்லிட்டு போவாங்க. இது வாழ்க்கை இயற்கை. இவ்வளோத்துக்கு செலவழித்து இவங்ககிட்ட இப்படி பேச்சு வாங்கணுமா? இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் நினைவில் வைக்கிற மாதிரி, நம்ம கல்யாணத்தில் உள்ள விருந்து எல்லாரும் நினைவில் வைக்கிற மாதிரி விருந்து கொடுக்கணும்னு யோசித்தாங்களாம். யோசித்து ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணாங்களாம், கல்யாணத்துக்கு சாப்பாடே போட வேண்டாம், அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் காஃபி கொடுத்து முடிச்சிட்டாங்களாம். இன்றைய வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க, இப்போ அவங்க ஐடியா சூப்பர் ஐடியா பாங்கிறாங்க. ஒரு பைசா கடன் கிடையாது, ஒரு பைசா கடன் கிடையாது. இப்போ வாழ்க்கை என்பது இந்த படோடபத்தில் இல்லைங்க, இதை குறித்து எச்சரிக்கையாருங்க. இதனால தான் நம்ம கண்ணியில் மாட்டிக்கிறோம்.
அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதா? செய்யலாம். உங்களுக்கு வசதி இருக்கா? யாரோ செய்தாங்கன்னு சொல்லி எந்த ஒரு நாரி வந்து வாழை வெட்டிட்டுன்னு சொல்லி பார்க்குற நரியெல்லாம் வாழை வெட்டாதீங்க. பிரியமானவர்களே, 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், ஆமாம், ஒரு 20,000 ரூபாய்க்கு புடவை வாங்குறான், ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், அந்த நேரம் வாழை வெட்டிக்கிடுச்சுன்னு சொல்லி இவன் போய் 20,000 ரூபாய்க்கு புடவை வாங்கினாம்னா இவன் வாய்ஸு முழுசும் வந்து கடனில் இருப்பான். இல்லைன்னா என்ன செய்வான்? தற்கொலை பண்ணிக்கலாம். 20,000 ரூபாய் புடவையை கட்டிட்டு அதுக்கு அடுத்த நாளே தற்கொலை பண்ணிக்கலாம்ப்பா. ஏன் மற்றவங்களை பார்த்து அவங்க வாழை வெட்டுறீங்க? எது சரி எது தவறு என்பதை விட கண்டிப்பாக கடன் வாங்குவது தவறு, நம்முடைய வசதிகளுக்கு மேலாக செய்வது தவறு, உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை போய் செய்வது தவறு. யாரோ ஒருத்தங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதனால நான் ஃப்ரிட்ஜ் வைக்கணும். யாரோ ஒருத்தங்க பைக் வச்சுருக்காங்க, அதனால நான் பைக் வைக்கணும். வேலைக்கு பைக் தேவையா தேவையில்லையா? வேலைக்கு கார் தேவையா தேவையில்லையா? நீங்கள் ஹெலிகாப்டர் வேணாலும் வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு அது தேவையாக இருக்க வேண்டும். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கு அநேகர் கஷ்டப்படுறது இந்த பொருளாசையினால தான். இன்றைக்கு குறிப்பாக நம்ம உலகமே இந்த பொருளியல் உலகமாக மாறிடுச்சு, கன்சியூமர் வேர்ல்டாக இருக்கு. பெரிய மனில் நிறைய பெரிய பெரிய டிவி வாங்கணும், இந்த டிவி கொடுத்து இன்னும் பெரிய டிவி வாங்கணும். பெரிய டிவி நான் தப்புனே சொல்லலை. நீங்கள் 70mm டிவி வேணாலும் வாங்கிக்கோங்க, அவ்வளோ பெரிய டிவி வேணாலும் வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. 70mm தியேட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டிவி வேணாலும் வாங்கி வைங்க. ஆனால் நீங்கள் அஃபோர்டபுளாக கடன் கொடுத்து அதை வாங்கி வைக்கணுமா? இல்லை பக்கத்து வீட்டில் அப்படி ஒரு டிவி இருக்குது, நம்ம வீட்டில் அப்படி ஒரு டிவி வேணுமா? அவங்க பிள்ளைக்கு அப்படி செய்கிறாங்க, நம்ம பிள்ளையை செய்யணுமா? அவங்க பிள்ளையை அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, இந்த பிள்ளை அந்த ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணுமா? கஷ்டப்பட்டு பிரியமானவர்கள், இந்த பிள்ளைங்களுக்கு இங்கே ஓடி அங்கே ஓடி இங்கே ஸ்பான்சர் தேடி கீடி என்னத்தையோ கண்டு சேர்த்துட்றோம். அங்கே பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்கள்லாம் எப்படியோ ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பிள்ளை பாவம், ஒரு அழுக்கு சட்டையை போட்டு அந்த ஷூ, அந்த ஷூக்கு பாலிஷும் பண்ண முடியாது. பிரியமானவர்கள், உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்க. என் பிள்ளை போகிற பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை அங்கே பாவமாக ஒரு பஞ்சத்தில் அடிபட்டதாக இருக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் நான் அனுப்புகிற பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை தான் இளவரசி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தை மாற்றுங்க. பள்ளிக்கூடத்தை மாற்றாதீங்க, எண்ணத்தை மாற்றுங்க. எங்கள் அக்கா வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுருக்காங்க, எங்கள் அண்ணன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுருக்காங்க, அதனால் நானும் அப்படி செய்யணும் அப்படிலாம் ரொம்ப முக்கியமானதை கஷ்டப்படாதீங்க. பண ஆசை பொருள் ஆசை தான் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியாக மாறிடுதுங்க. வாழ்க்கை எளிமைப்படுத்துங்க. குறிப்பாக ஒரு பர்த்டே கொண்டாடுறதுலையோ, இல்லாவிட்டால் ஒரு திருமண விழாவோ, கடன் வாங்கி படோடமாக கொண்டாடிட்டு வாழ்க்கை முழுசும் கஷ்டப்படாதீங்க. ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கிடத்துல உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காதிங்க. இது நான் ஏதோ பிரசங்கத்துக்காக சொல்லலைங்க, என் வாழ்க்கையில் நான் படித்த பாடம், என் வாழ்க்கையில் நான் படித்த பாடம். என்னுடைய வாலிப நாட்களில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்து, அந்த திருமணத்துக்கு அந்த பொண்ணு பொண்ணாக வர்றதுக்கு பிளைமவுத் கார் இருந்துச்சு. பிளைமவுத் கார் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இங்கே அந்த காலத்து ஆளுக்கு 4 பேர் பார்த்துருக்கீங்க. போட்டு மாதிரி இருக்கும், இவ்வளோ நீளம் இருக்கும். அது வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றினா 4 மைல் ஓடும். இன்றைக்கி என்ன, ஒரு 5 கிலோமீட்டர். அது வண்டி சரியில்லைன்னா 3 கிலோமீட்டர் ஓடும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 3 கிலோமீட்டர் ஓடும். பொண்ணு வராங்க, பிளைமவுத் காரில் வராங்க. அதெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. கல்யாணம் முடிஞ்சோன்னா விருந்து ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக சீலிங்கே தெரியாத மாதிரி மல்லிகைப்பூ தோரணம் கட்டி வச்சுருக்குறாங்க. உள்ளே போனால் செயற்கையான மனம் அல்ல, மல்லிகைப்பூ இயற்கை மனம். அந்த இடத்த அப்படியே கம கமன்னு இருக்குது. அமர்க்களமாக பந்தாவா படோடபமாக அந்த வரவேற்பு. அடுத்த நாள் அண்ணா நகர் அந்த பாடி ரோட்டில், இந்த டிவிஎஸ்லேருந்து பாடி போகிற அந்த ரோட்டில் நான் பைக்கில் போகிறேன். அப்போ எனக்கு ஒரு பைக் உண்டு, ஒரு என்ஃபீல்டு டுர்னு போகும். அங்கே பொண்ணு பாப்பிள்ளையும் பஸ்ஸுக்காக அப்படி உரமாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த வயசில் நான் யோசித்தேன், நேற்று பிளைமவுத் காரில் வராமல் ஒரு அம்பாசிடர் காரில் வந்திருந்தா அட்லீஸ்ட் 1 வாரம் பொண்ணு மாப்பிள்ளை ஆட்டோலையாவது போயிருக்கலாம். நேற்று பிளைமவுத், இன்றைக்கி 6-வீலர் டிராவல். அடுத்த நாளே பொண்ணு மாப்பிள்ளை யார் வீட்லையும் சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க போல். பொண்ணு மாப்பிள்ளையும் பஸ்ஸுக்காக பாவமாக நின்றுட்டுருக்காங்க. நான் அப்படி ஸ்டைலாக பார்த்துக்கிட்டே போனேன், என் பைக் வேறு புறுபுறு வேறு போடும். நீ பாருங்கள், வாழ்க்கைங்கிறது இப்படி ஒரு மாயத்தில் தான் இருக்குங்க.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏதோ நான் பிரசங்கத்துக்காக சொல்லலைங்க, என் கல்யாணத்துக்காக நான் கடன் வாங்கல, என் பிள்ளைகள் திருமணத்துக்காக நான் கடன் வாங்கல. எங்க கல்யாணம் உண்மையாகவே எனக்கு ஒரு நிறைய கல்யாணங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும்போது, என் கல்யாணம் உண்மையாக மாதிரி கல்யாணமாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கார்லாம் ஒன்று, நாங்கள் கார்லாம் வைக்கலைங்க, கார்லாம் ஒன்று புக் பண்ணலை, கார்லாம் ஒன்று டெக்கரேட் பண்ணலை. பாஸ்டர் அவர் அம்பாசிடர் கார் வச்சுருந்தார், பாஸ்டரே அந்த காரை அனுப்பி பொண்ணை கூப்பிட்டு வந்தார். முதல்ல என்ன கூப்பிட்டு வந்தார், அதுக்கப்புறம் அந்த காரை அனுப்பி பொண்ணை கூப்பிட்டு வந்தார். கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த காரில் எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சார். அதாங்க நாங்கள் காரு, பெரிய ரிசப்ஷனுக்காக நாங்கள் ஹாலு பெரிய ஆடிட்டோரியம் வந்தாலாம் இல்லைங்க. எங்கள் சபையிலேயே கீழே அந்த பழைய ஏசிய சபைங்க, எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ரெண்டு மூணு பேருக்கு தெரியும். மேலே சபை நடக்கும், கீழே ஒரு சைடில் சைக்கிள் ஷெட் இருக்கும், கீழே பாஸ்டருடைய வீடெல்லாம் இருந்துச்சு. அந்த சைக்கிள் ஷெட் இருக்கிற இடத்துல நாங்கள் ரிசப்ஷன் ரெண்டு பேரும் அங்கே போய் நின்னோம். பின்னால் ஒரு கர்டன் கூட கிடையாது. வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க, கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டோம். என் வாழ்க்கை என்ன வரைக்கும் ஆசீர்வாதம், 40 ஆண்டுகள் ஆசீர்வாதமாக தாங்க இருக்கு. அன்றைக்கு உலக பிரகாரமாக எனக்கு 25 வயது, அவங்களுக்கு 23 வயது. இப்படி ஒரு எளிமையான திருமணத்தை நாங்கள் நடத்தினதுக்கு எங்களுடைய பின்னணி வறுமை ஏதோ காரணம் இல்லை. அன்றைக்கே எப்படி இந்த எண்ணங்கள் எனக்கு இருந்தது என்று தெரியல, அந்த எண்ணங்களுக்கு அவங்களும் எப்படி இணைந்தாங்க என்று தெரியல. பிரியமானவர்களே, மறுபக்கத்தை சொன்னால் அன்றைக்கு உலக பிரகாரமாக இங்கே இருக்கிற ஒரு சிலர் தான் அந்த பள்ளிக்கூடத்து பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஷ்யா என்ற பள்ளிக்கூடம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம். அந்த சிஷ்யா என்ற பள்ளிக்கூடத்தில் சீனியர் அசிஸ்டண்ட்டாக நான் வேலை பார்த்தேன். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு இன்னும் பேரோடு புகழோடு அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த சிஷ்யாங்கிற பள்ளிக்கூடத்து பேருங்க எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? என் கண்ணுக்கு தெரிஞ்ச 3-4 கை உயர்ந்திருக்கு. வினோத்துங்க இருக்கு. அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் நான் சீனியர் டீச்சராக இருந்தேன். பிரியமானவர்கள், என் கூட வேலை பார்த்த ஆசிரியர்கள், என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் திருமணத்துக்கு சிலர் வந்தார்கள். பெண்ணுடைய சைடை சொல்கிறது தான் உங்களை ஒரு சிலருக்கு தெரியும். பெருமைக்காக இல்லை, விளக்கத்துக்காக சொல்கிறேன். அவங்க ஒரு சப்ரிஜிஸ்ட்ராருடைய மக, 40 வயசில் 45 வயசுலேயே சப்ரிஜிஸ்ட்ரானாங்க. ஒரு வேளை காலம் அவர்களுக்கு இன்னும் வயதை கூட்டி கொடுத்துருக்குமானால் என்றைக்கோ அவங்க ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை மாறி இருப்பாங்க. ஒரு சப்ரிஜிஸ்ட்ராருடைய மக, அவங்க அம்மா ஹெட்மிஸ்ட்ரஸ். பின்னணியை நான் சொல்லுவதற்கான பெருமைக்காக இல்லை. அன்றைக்கு இந்த எளிமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவங்களும் இன்னும் டிமாண்ட் சொல்லணும், இப்படி வேணும் அப்படி வேணும், இன்றைக்கி எனக்கு டேபிள் இப்படி இருக்கணும், டேபிளில் துணி இப்படி போடணும், இவ்வளோ பெலூன் கட்டணும், இவ்வளோ லைட்டு போடணும், என்ன டிமாண்ட். 40 ஆண்டுகள் எங்கள் அப்போ அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் ஏசியில் இருந்தவங்க நிறைய பேர் கல்யாணம்னா மெத்தடிஸ்டில் வைப்பாங்க, என்கேஜ்மெண்ட் ஐ மீன் சாரி ரிசப்ஷன் அப்படின்னா சென்ட் பால்ஸில் வைப்பாங்க, ஒய்எம்சிஏல வைப்பாங்க. எங்கள் காலகட்டத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முன்பாக எனக்கு பின்பாக, நான் தேவையில்லைன்னு நினச்சேன். ஒரு பைசா கடன் வாங்கலை. அவங்க வீட்டில் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன், கடன் மாத்திரம் வாங்கக்கூடாது. பாஸ்டர் சொன்னேன், கடன் வாங்கி எதுவும் செய்ய வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏதோ 10 பேர் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கலாம். 2500 பேர் எங்கள் திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. நான் கேள்விப்பட்டது புரசவாக்க ரோடு முழுசும் வெஹிக்கிள் நின்றுதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். 77 அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் கிடையாது அந்த காலத்திலே. புரசவாக்க ரோடு முழுசும் வெஹிக்கிள் இருந்தது. ஏசியில் நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர், அன்றைக்கு தமிழகம் அறிந்த ஒரு பிரசங்கி, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறியப்பட்ட ஒரு பிரசங்கி. பெருமைக்காக சொல்லலைங்க, நீங்கள் பின்பற்றும்படியாக சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இப்படி எளிமையாக தான் செய்யணும் அப்படின்ற எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை பெரியது. வாழ்க்கைங்கிறது இந்த ஆஸ்தி அல்ல, வாழ்க்கைன்றது இந்த ஆஸ்தி அல்ல. எங்களுக்கு இன்னொரு பக்கம் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும், திருமணமான உடனே என்னுடைய மனைவியிடத்தில் நான் பேசின முதல் வார்த்தை லெட்டஸ் ப்ரே. நான் என் மனைவியும் போன முதல் இடம் ஜப சர்ச்சி. நான் என் மனைவி முதலாவது வாங்கின பொருள் ஒரு ஜபப்பாய். அங்கே நாங்கள் எப்படி 25 வயது 23 வயதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு வந்தது என்று தெரியவில்லை. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாழ்க்கை என்ப அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். லூக்கா 12:15.
பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி. நீ எவ்வளவு டியூப்லைட் போட்டாலும் சரி, எவ்வளவு சீரியல் லைட் போட்டாலும் சரி, எவ்வளவு ரூபாய்க்கு பட்டுப்படம் வாங்கினாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரமாய் செய்தாலும் சரி, அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அது உங்களுக்கு லைஃப் இல்லை. அந்த சடங்காச்சாரம் உங்களுக்கு லைஃப் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. லைஃப்ங்கிறது அதை தாண்டின ஒன்று. அப்போ அதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். இதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அந்த ஆடம்பரம், அந்த பட்டு, அந்த பீதாம்பரம், அதான் வாழ்க்கைன்றது நினைத்து வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. அப்போ தவறே இல்லை. ரெண்டு குறிப்பை திரும்ப நினைவு வச்சுக்கோங்க. ஒன்று நீட், இன்னொன்று அஃபோர்டபிலிட்டி. ஒன்று தேவை, இன்னொன்று வசதி. ரெண்டும் இணையணும். தேவை இருந்து வசதி இல்லாவிட்டாலும் அதுக்கு போகக்கூடாது. வசதி இருந்து தேவை இல்லாட்டாலும் அதுக்கு பின்னால் போகக்கூடாது. வசதியும் இருக்கிறது, தேவையும் இருக்கிறது என்றால் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிரம்ப வேண்டும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் உங்களை வாழ்த்தி இந்த செய்தியை கொடுக்கிறேன். அன்றைக்கு அன்பின் நிமித்தமாக இயேசு சொன்னார், எச்சரிக்கையாக இருங்கள் என்று. அதே அன்பின் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். வாழ்க்கை என்பது இதையும் தாண்டிய ஒன்று, இந்த ஆடம்பரத்தை தாண்டிய ஒன்று, இந்த வீண் செலவுகளை தாண்டிய ஒன்று, இந்த படோடபத்தை தாண்டிய ஒன்று. அந்த வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லிட்டே போகலாம். பிரியமலை, காதுள்ளவன் கேட்க கடவன். வாசியுங்கள் மூன்றாவதாக லூக்கா 11:34-35. லூக்கா 11:34-35. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். நல்லா கவனிங்க, திரும்ப வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கா இருக்கிறது. கண்ணு தான் நமக்கு டைரக்ஷனை கொடுக்குது. இப்ப நான் கீழே வரணும், இல்ல நான் வெளியே போகணும், இங்க இருந்து புறப்பட்டு அந்த ராம்ப் வழியாக இறங்கி அந்த நடைபாதை வழியாக கடந்து நான் வெளியே போறேன். என் கண் அதான் என்னுடைய பாடிக்கு லைட்டா இருக்கு. கண்ணானது சரீரத்துக்கு வசிங்க விளக்காய் இருக்கிறது. இதுதான் எனக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி. என் கண்ணு தான் எனக்கு வழிகாட்டி. என் கண்ணு தான் எனக்கு வழிகாட்டி. இங்க டேபிள் இருக்கு, இங்க ஃப்ளவர் வாஸ் இருக்கு, நீ பார்த்து போ, அங்க ஒயர் போகுது, நீ நல்ல கவனமாக போ. கண்ணு தான் எனக்கு விளக்காக இருக்கு. கண் சரீரத்துக்கு விளக்காக இருக்குது. உன் கண் தெளிவாக இருந்தால், இந்த கண் தெளிவாக இருந்தால் என்றல்ல, சிங்கிளாக இருந்தால், ஒன்றாக இருந்தால், சீராக இருந்தால், ஒரே ஃபோக்கஸாக இருந்தா, ஒரு கண் இந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு கண் அந்த பக்கம் பார்த்தா நான் எந்த பக்கம் போவேன், நான் இந்த பக்கம் போகிறதா நினச்சிக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டுருப்பேன். அது கண் ஒரு சைடாக பார்க்குது. சிலர் சும்மாவே சைடாக பார்ப்பாங்க. அது மனசுக்குள்ள உள்ள வியாதி. நேராக பார்க்க தெரியாது, ஒரு சைடாக தான் பார்ப்பாங்க. பிரியமானில் என் கண் ஒரு ரெண்டு சைடாக பார்க்குதுன்னா நான் எந்த சைடு போகிறேன், இந்த சைடு போகிறேன்னு நினச்சிட்டு இங்கே போயிட்டுருப்பேன், இங்கே போகிறேன்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டுருப்பேன். கோஆர்டினேஷன் இருக்காது. தெளிவாக இருந்தால் என்ன, அங்கே மொழிபெயர்க்க முடியாமல் மொழிபெயர்த்துட்டாங்க. சிங்கிளாக இருந்தாலும் இயேசு சொன்னார், ஒன்றா இருக்கணும். ரெண்டு கண்ணும் ஒன்றா பார்க்கணும். ரெண்டு கண்ணும் ஒன்றா பார்க்கணும். அப்படி ரெண்டு கண்ணும் ஒன்றாக இருந்தால், உன் கண் தெளிவாக இருந்தால், உன் கண் ஒன்றாக இருந்தால், உன் கண் ஒன்றாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். சரீரம் முழுவதுக்கும் என் கைக்கு தெரியும் இந்த பைபிள் அங்கே எடுக்கணும்னு சொல்லி. என் கைன்னு தெரியலன்னா பைபிள் இப்படி பார்ப்பேன், கை எங்கேயோ போகும், பைபிளுக்கு தெரியாது. என் கண்ணு சரியாக இருந்துச்சுன்னா என் கை கரெக்டாக பைபிள்கிட்ட போகும். என் கண் சரியாக, இங்கே தான் மைக் இருக்கு, கரெக்டாக தெரிஞ்சுன்னா என் வாய் இருக்க போகல, இப்படி பபன்னு இப்படி பேசும். ஏன்னா மைக் எங்கே இருக்குன்னு தெரியாது, தடவி பார்த்துக்கணும்.
ஒன்றாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் சரீரம் முழுவதுக்கு வெளிச்சம் இருக்கும். கைக்கு வெளிச்சம், காலுக்கு வெளிச்சம், வாய்க்கு வெளிச்சம், எல்லாத்துக்கும் வெளிச்சம். உன் சரீரம் முழுவதுக்கும் வெளிச்சம் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் ஏதோ இங்க கண்ணுல ஒரு கோளாறு ஆயிட்டா, கெட்ட கண்ணு நல்ல கண்ணு இல்லை, கண்ணுல கோளாறு ஆயிடுச்சு, பார்வை சரியா இல்லை. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். சரீரம் கைக்கும் லைட் இருக்காது, காலுக்கும் லைட் இருக்காது, கண்ணு சரியா தெரியல. இந்த பைபிள் எடுக்கணும், எங்க இருக்குன்னு தெரியலையே, தடவி தெரிவேன். உன் கண் இருளாயிருந்தால், உன் கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் அப்படி இருக்கிறபடியால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு. இது உன் சரீரத்தில் இருக்கிற கண் அல்ல, உன்னில் உன் மனுஷன் இல்லை, ஒரு வெளிச்சம் இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை, ஜாக்கிரதையாரு. அந்த லைட் வந்து இருட்டாயிடக்கூடாது, அதான் என்லைட்டன்மெண்ட். உனக்குள்ள ஒரு லைட் வேணும். எனக்கு ஒரு அருமையான ஃப்ரெண்டு உண்டு, அவர் எப்போ சாட்சி சொல்ல சொன்னாலும் ஒரு கதை சொல்லுவார். ஒரு வாலிப பையன், அவன் தாத்தா இடத்துல போனான். தாத்தா, நான் பள்ளி படிப்பு முடித்து விட்டேன் என்று சொன்னான். இப்படி தான் அவர் பேசுவார். தாத்தா கேட்டார், நீ அடுத்து என்ன செய்ய போகிறாய்? காலேஜ் படிக்க போகிறேன். அடுத்து என்ன செய்ய போகிற? நல்ல வேலை தேட போகிறேன். அடுத்து என்ன செய்ய போகிற? திருமணம் பண்ணிக்க போகிறேன். அடுத்து என்ன செய்ய போகிற? பிள்ளைகள்லாம் பிறக்கும். அடுத்து என்ன செய்ய போகிற? ஒரு நல்ல வீடு எல்லாம் வாங்க போகிறேன். அடுத்து என்ன செய்ய போகிற? அவன் தலையை சொன்ன ரிட்டையர்ட் ஆகிடுவேன். அடுத்து என்ன செய்ய போகிற? அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன சொல்லுங்க ரமராஜ், அடுத்து என்ன செய்ய? என்ன புஷ்பராஜ், ரிட்டையர்ட் ஆயாச்சு, அடுத்து என்ன செய்ய? அடுத்து என்னங்க? ஆ, பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்தாச்சு, பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்தாச்சு, வீடு வாசல்லாம் கட்டியாச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் ஆச்சு, அப்புறம் பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்தாச்சு இல்லை, அடுத்து என்ன பண்ணுறது? ஆ, அடுத்து என்ன பண்ண? இவ்வளோதானே சொல்ல மாட்டீங்களா? பயமாக இருக்கோ. அடுத்து என்ன செய்யணும்? சாகணும். அடுத்து செத்த பிறகு பரலோகம் போகணும். அப்புறம் என்னதான்? அவ்வளவுதான். அப்ப அத்தம், அத்தம்னா என்னது? அத்தம்னா சொந்தக்காரங்களா? அத்தம்னா என்ன? தமிழ் தெரியல. அத்தம்னா கடைசி முடிவு. அத்தம் பரலோகம் போகணும், அதான் லாஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் அதற்குரிய படிகள். டென்த்து படித்தாச்சு, டென்த்து படித்தா என்ன லாபம்? காலேஜுக்கு போகலாம், அவ்வளோதானே, வேற என்ன பெரிய பிரச்சனை கிடைக்க போகுது? சரி, காலேஜில் நல்லா படித்தாச்சு, நல்லா படிக்கணும், படித்தா என்ன நல்ல வேலை கிடைக்கும்? ஏங்க நல்ல வேலை வேணும்? அப்போ தான் நல்ல டீசெண்டான கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும். சரி, டீசெண்டாக கல்யாணம் கட்டியாச்சு, அப்புறம் எதுக்கு? அப்புறம் தான் குடும்ப பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் நல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்கலாம். அப்புறம் அப்படின்னா தான் நல்ல ஒரு வீடெல்லாம் வாங்கி செட் பண்ண முடியும். சரி, அப்புறம் என்ன? அப்புறம் என்னென்ன? என்ன அப்புறம்? அப்புறம் ரிட்டையர்ட் ஆக வேண்டியது தான். அப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கேயாவது போய் தாக வேண்டியது தான். அப்புறம் செத்த பிறகு பரலோகத்துக்கு போகணும். அப்போ கடைசி என்னது? பரலோகம், லக்கு. அந்த வெளிச்சம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அப்போ நான் படிக்கிறது, நான் வேலை பார்ப்பது, நான் திருமணம் செய்து கொள்வது, நான் சொந்த வீடு வாங்குவது, எதுவானாலும் நான் பரலோகத்துக்கு போகிற படிகள். அந்த ஃபோக்கஸை மிஸ் பண்ணக்கூடாது. இது எதுவுமே நிரந்தரமானதல்ல. இவைகளெல்லாம் ஒரு பேசேஜ், இது வந்து எண்ட் இல்லை. பிள்ளைகள் நமக்கு எண்டு கிடையாது, மினிஸ்ட்ரி நமக்கு எண்டு கிடையாது, பணம் சம்பாதிச்சா அது நமக்கு எண்டு கிடையாது. இதெல்லாம் நம்ம போகிற பேசேஜ். இந்த பேசேஜை கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண் எதுக்கு நேராக இருக்கணும்? பிரியமானவர்களே, நான் பரலோகத்துக்கு போகணும். அப்போ அந்த வெளிச்சம் இருட்டாயிடுச்சுன்னா
அந்த இருட்டு எவ்வளவு பெரிய இருட்டு. நான் எங்க போறேன்னே எனக்கு தெரியலன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் யாருன்னே எனக்கு தெரியலன்னா எப்படி இருக்கும்? பெரிய மரில் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று நம்ம சபையில் முன்பு சொல்லியிருக்கிறேன். கடந்த முறை எங்களுடைய நான் தம்பி செல்வம் எங்கெல்லாம் ஊழியத்துக்காக திருநெல்வேலி போயிருந்தோம். அப்போ எங்கள் கல்லூரியை பார்க்க போயிருந்தோம். எங்கள் கல்லூரியில் ரிசர்ச் வகுப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நான் பழைய மாணவர்னொன்னே நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க, நீங்கள் திடீர்னு என்ன பேசுன்னு தெரியலை. இந்த கதையை தான் அங்கே சொன்னேன். எல்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ். திடீர்னு போனால் நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னொன்னே என்னதை பேசுன்னு இந்த கதையை சொன்னேன். என்னன்னா ஒரு ஆஸ்திரேலியா கப்பல் இங்கிலாந்தில் வந்து கரை நின்றுருக்கு, சரக்கெல்லாம் இறக்கணும். அப்போ அந்த மாலுமிகள்லாம் சில இங்கிலாந்தை சுற்றி பார்க்க போனாங்க. அதில் ரெண்டு மாலுமிகள் அங்கே போய் ஒரு பாரில் போய் நல்லா போத தலைக்கு ஏறுற மாதிரி தண்ணி அடித்தாங்க இங்கிலாந்தில். நல்லா தண்ணி அடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே வரான். ரெண்டு பேருக்கும் இப்போ எங்கே இருக்கோம் எங்கே போகணும் ஒன்றும் புரியலை. அப்படியே ஒரு மயக்கமாக இருக்குது. யார்கிட்ட கேட்கலான்னு அங்கும் இங்கும் பார்க்கும்போது அவங்களுடைய கப்பல் அதிகாரி ஒருத்தர், ஒரு கேப்டன், அவர் வர்றார். அந்த பேட்ஜ் எல்லாம் மெடலெலாம் குத்தியிருக்கிறார். அந்த அவர் இந்த அங்கே ஏதோ அந்த பாருக்கு வர்றார். இவங்க அந்த மதி மயக்கத்தில் அவரை யாருன்னு தெரியாமல் அவரை கேட்டாங்களா, அவரை கூப்பிட்டு, சார் நாங்கள் எங்கே இருக்கோம் சார், நாங்கள் எங்கே போகணும் சார். நாங்கள் அவர் கோவிச்சு, இந்த பசங்க நம்ம மாலுமிகள் குடிகார பசங்க நம்மகிட்ட வந்துக்கிட்டு, சார் நான் எங்கே போகணும், நாங்கள் எங்கே இருக்கோன்னு கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்கானுங்களே, கோபத்தில் கத்துனாரன். ஏய் நான் யார் தெரியுமாடா அப்படின்னார். ஏய் நான் யார் தெரியுமாடான்னார். ஒன்று ரெண்டாவது முக்குடிகாரன் சொன்னாடே, நம்ம பரவாயில்ல, நம்ம எங்கே இருக்கோம் எங்கே போகணுன்னு தெரில, இவனுக்கு அவர் யாருனே தெரிலடா நம்மகிட்ட கேட்காரு, நான் யார் தெரியுமா நம்மகிட்ட கேட்காரு பார்த்தியாடான்னாங்களாம். இன்றைக்கு நம்ம யாருன்னு தெரியல, எங்கே இருக்கோம்னு தெரியல, எங்கே போகிறோம்னு தெரியல. அப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. நம்முடைய கண் தெளிவர், நான் யார், நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே போகிறேன், நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது. நம்முடைய கண் தெளிவாக இருந்தால் நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கும். நம்முடைய அந்த வெளிச்சம் இருளாயிடக்கூடாது. நம்ம உள்ளான மனுஷனுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு காத்துக்குவாங்க. அந்த ஃபோக்கஸை இழந்து போகாது. நம்ம வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும், என்ன சம்பவிக்காவிட்டாலும், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன், இந்த ஊழியம் சதமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற. நாளை கேட்டர் எப்படி நடத்துவார்ன்னு தெரியாது. இந்த ஊழியம் என்னுடைய எண்டு இல்லை. இந்த ஊழியம் என்னுடைய எண்டுக்கு நேரம் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். தேவ சித்தத்தை இன்றைக்கு செய்யறது. ஒவ்வொரு நாளும் யோசிப்பே தான் கடைசி பிரசங்கம். நேற்று கூட யோசித்து, இன்னைக்கு காலில் கூட யோசி, இன்றைக்கி தான் கடைசி பிரசங்கம் பண்ண போகிறோம் போல. பிரியமானவர்கள் அது உடனே பயந்துடாது. அடிக்கடி இப்படி யோசிப்பேன். அதனால் என்றைக்கு அந்த முடிவு வருது அன்றைக்கு யோசித்திருக்கேன்னு தெரியும்ல. அதனால் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பேசேஜ். இன்றைக்குள்ள இந்த வசதி வாய்ப்புகள் எதுவுமே நமக்கு நிரந்தரமானது இல்லைங்க. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நிரந்தரமாக என்றால் இல்லை. ஒரு பெரிய பணக்காரர், நல்ல ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். கணவன் மனைவி அண்ணன் பெரிய பங்களா வீடு. பிரியமல்ல, நம்ம அங்கே சுகத்தில் அந்த கைப்பிடி போட்டிருக்கிறது போல் அந்த வீடு முழுவதும் எல்லா சுகத்திலையும் கைப்பிடி போட்டிருக்கிறாங்க. அதை நான் சுற்றி சுற்றி பார்த்தேன், ஏன்டா வீடு முழுசும் இப்படி கைப்படியாக போட்டிருக்காங்கன்னொன்னே அந்த ஐயா சொன்னார், ராபர்ட் ஆண்டி கீழே விழுந்துட்டாங்கன்னா தூக்க முடியாது, அந்த ஆண்டி நல்லா கனத்தை உடம்பு, கீழே விழுந்துட்டாங்கன்னா தூக்க முடியாது, அதனால தான் வீடு முழுசும் கைப்பிடி போட்டிருக்கேன், இங்கே கூப்பிட்டாலும் ஆள் வர்றதுக்கு இல்லைன்னு. அவங்களுடைய ஒரு மகன் கனடாவில் இரு மகன் கனடாவில் இருக்கா, இன்னொரு மகன் ஸ்டேட்ஸில் இருக்கிறா, இன்னொரு மகன் பங்களாதேஷில் இருக்கிறான். வீட்டில் யாரும் கிடையாது, பெரிய பங்களா வீடு. அந்த ஏரியாவில் வெளியவும் நடமாட்டம் கிடையாது, பிள்ளைகள்லாம் தெருலன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஆட்டோலாம் நிற்காது, மனுஷாலே கிடையாது. அப்படியே பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டா கூட வரமாட்டோம், நமக்கு எதுக்கடா அந்த பாவம் பலின்னு சொல்லிட்டு திறந்திருக்கிற கதவை இழுத்து மூடுவோம். அப்படிப்பட்ட ஏரியா அது, திறந்திருக்கிற கதவை இழுத்து மூடிடுவான் சத்தம் கட்டிச்சுன்னா. பிரியமானவர்களே, பாவமாக இது வந்து ஒரு பணக்கார சிறையில் இருக்கிற மாதிரி இருக்குது, பணக்கார சிறையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வீட்டில் சாப்பாடெலாம் சமைக்க முடியலை, ஒரு இடத்துலேருந்து சாப்பாடு வருது, காலையிலேயே அவன் வந்து கரியரில் வச்சுட்டு போயிடுவான்.
நாய்க்கள் சாப்பாடு வச்ச மாதிரி வீட்டுக்கு வெளியே கேரியரில் இருக்கும். இவங்க எப்போ எழும்புறாங்களோ கதவை திறந்து சாப்பாடு எடுத்துக்கலாம். இவங்க உடம்புக்கு என்ன ஒத்துக்காதோ அதுதான் செஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு வெளியே வச்சிடணும், மத்தியானம் காரில் இதில் வருவான் வேனில், இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அடுத்த சாப்பாட்டை வச்சுட்டு போயிட்டே இருப்பான். வெளியே சாப்பாடு கிடக்கும் நாய்க்கு வச்ச மாதிரி. நம்ம கூட நாய்க்கு சாப்பாடு வச்சு சொச்சு சொச்சுன்னு கூப்பிடுவோம், அவன் கூப்பிடக்கூட மாட்டான், நாய் எப்போ வந்து திங்கிட்டா திங்கட்டுன்னு போயிடுவான். கோடீஸ்வரன் பிரியமானவர்களே, இது நூற்றுக்கணக்கான குடும்பங்களுடைய ஒரு சின்ன அடையாளம் தான் இது. அதே மாதிரி தான் ராத்திரி அண்ணா நகரில் ஒரு இந்த முறுக்கெல்லாம் விற்கிற ஒரு செட்டி நாடு கடை இருக்குது, நம்ம பிரதர் வேல் எனக்கு அறிமுகப்படுத்தின கடை. ஒரு நாள் அந்த செட்டி நாடு கடையில் முறுக்கோ மிக்சரோ அதை வாங்குற காப்பி இருக்கான். அவன் அந்த கடையில் இட்லி சாம்பார்லாம் செய்வான். இந்த ஐயா, அந்த ஆண்டி இறந்து போயிட்டாங்க, அந்த ஐயா வந்திருக்காரு. எனக்கு அந்த கடையில் அந்த ஐயாவை பார்த்தோன்னு ஒரே ஆச்சரியம், சார் அப்படின்னு. ராபர்ட், இங்கே நான் சாம்பார் வாங்கி உண்மையாக சொல்கிறேன், அழுதுட்டேன். சாம்பார் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் மூணு நாள் வச்சுக்கேன்னு அவங்க டேபிளில் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க செல்வ செழிப்பாக பிள்ளைகளோடு கூட இருக்கும்போது அவங்க டேபிளில் உட்காந்து நான் சாப்பிட்ருக்கேன். எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி விதவிதமான பொருட்கள் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ராபர்ட், ஒரு சர்வெண்ட் வந்து அரிசி வடிச்சுட்டு போயிடுவா, நான் அந்த சாம்பார் வச்சு மூணு நாள் சாப்பிடுவேன்னாரு. அழுதுட்டேன். வாழ்க்கை இவ்வளோ தான், உன் லைட்டு மங்கி போகாதபடி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ஒன்றில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணும், இந்த பங்களா எனக்கு சாதகம் இல்லை, இருக்க நல்ல வீடு வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், பிள்ளைகள் நல்லா வாழட்டும், என்னுடைய ஒரே இலக்கு பரலோகம் போகணும், பரலோகம் என் சொந்தமே, அப்படி வாழுங்க. சின்ன பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை அப்படி அமைங்க. இது ரொம்ப முக்கியமான பாடம் இன்றைக்கு. முதலாவது நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, மனுஷர் காண வேண்டும், மனுஷர் புகழ வேண்டும்ன்னு எதையும் செய்யாதீங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், பொருளாசை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. மூன்றாவது நம்ம பார்த்துருக்குறோம், இது என்ன குறிப்பு பார்த்தோம், உங்கள் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையினுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கட்டும். ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குமானா மினிஸ்ட்ரி வருதா செய்வோம், மினிஸ்ட்ரி போகுதா விட்டுருவோம். பிள்ளைகள் பிறக்கிறாங்களா சந்தோஷம், பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகிறாங்களா சந்தோஷம், என்னுடைய இலக்கு நான் பரலோகத்துக்கு போகணும். கருத்து சபையை கொடுக்காரு பேசுவோம், கருத்து நாளைக்கு மிஷினரியாக போங்கிறாரா போவோம். பிரியமானவர்களே, 12 குறிப்புகள் கொண்டு வந்தேன், அடுத்த ஒரு குறிப்பையும் வேகமாக பார்ப்போம். நான்காவதாக வாசியுங்கள், 7 மத்தேயு 7 15 வசனம். மத்தேயு 7:15. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாய், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்க தரிசிகள், பிரியமானவர்களே, மார்க்கு 12:38 வாசியுங்கள். மார்க்கு 12:38. பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும். இப்ப இந்த கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதர்கள், கள்ள அப்போஸ்தலர், ஃபால்ஸ் மினிஸ்ட்ரிஸ், ஃபால்ஸ் மினிஸ்ட்ரி, எந்த விதமான மினிஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு கள்ள தீர்க்க தரிசியா இருக்கலாம், கள்ள அப்போஸ்தலனா இருக்கலாம், கள்ள மிஷினரியா இருக்கலாம், கள்ள எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், கள்ள தீர்க்க தரிசியா இருக்கலாம், உங்களுடைய எந்த பகுதியா இருக்கட்டும், இந்த ஃபால்ஸ் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஃபால்ஸ் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை குறித்து ஜாக்கிரதை இருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க என்ன தான் முதலாவது பார்க்குறோம், நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு, அதாவது ஒரு மினிஸ்டீரியல் காப், ஒரு ஊழியக்காரனை போல் தோற்றமளிக்க விரும்புவாங்க. ஒரு இல்லை ஒயிட் பேண்ட்ஸ் ஒயிட் ஷர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வெள்ளை புடவை கட்டியிருக்கலாம், இல்லைனா வந்து ஜிப்பா போட்டிருக்கலாம், இல்லைனா இந்த சிஎஸ்ஏ கேத்தலிக்கில் போடுற மாதிரி அங்கி போட்டிருக்கலாம், குர்தா பைஜாமா என்னன்னு இல்லை, அவங்க தோற்றத்தில் ஒரு ஊழியக்கார மாதிரி தன்னை காட்டிக்க வருவாங்க. கையில் ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு பை போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே ஊழியக்காரங்க மாதிரி தெரியும்.
So model kuripa orang ladaialan kandu kulle bandu mentosanal thought thella orang uliya karamar rupa. Anga niin dangi na yelitin badi niin dangi illa. Orbel angge white pants white shirt dangi karana white pants white shirt illa na bella pota bagatna uliya karamari theriyumna bella pota ba illa na jippa illa na thamari suit edo onne. Avangga thought thella uliya karamari tangala kattikuvanga. Niin dangi galai tharithu. Tharithu kondu thiriyavum. Sandai veligalil vandanangalai adaiyavum. Sandai veli ellar patha avangala patha praise lord solnu. Praise lord solnu. Avangga solra thorniye maarir. Praise the Lord, brother. Praise the Lord, sister. All are going to see. We will 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 see. Repa, pakai mudah, tapi matang matang le pakai orang orang paru batu kau. Matang matang le wispan orang orang berumbu angka. Wasingi munda bete. Jaba alai enggalil mudah meyana asan enggalil utkarabum. Jaba alai enggalil le, orang jaba kuter nada ke orang itu orang be meeting. Orang ini munwarse anak bayano, abdi nasa munwarse lokar dana dapun jolle. Priya manu berla, orang asa, allah tu nama forefront ler kono, utkarabum. Virindu enggalil mudah meyana idenggalil irukabum virumbi. Virumbi. Vidavikalin வீடுகளை பட்சித்து பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து இங்க வேத பாரகர் அங்க பார்த்தா கள்ள தீர்க்கதரிசிகள் வேத பாரகர் பைபிள பார்க்கற கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள சகோதரர்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஃபால்ஸ் பாஸ்டர் ஃபால்ஸ் எவாஞ்சலிஸ்ட் ஃபால்ஸ் மிஷனரி ஃபால்ஸ் ப்ராஃபெட் ஃபால்ஸ் அப்போஸ்தலர் எது வேணாலும் ஃபால்ஸ் பிரதர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க Pria mana beri, ini kadesi nak kelir, abangnya benda hati tu alatam patut potrupan. Abanggal pata visua si mardar kau. Abanggal kuritin nama eceri kaya kau. Ini kebegal beberapa macam pesi podo neer melai. Pria mana beri le, yesi nama tu lanbas sol. Kadesi kalat tu lalang di kau. Belitta dalam pahlin ane kaya. Belitta dalam pahlin ane kaya. Ini dek benda ini pahl lerikar kalapadat kuritin nereyya pakar bayam arikat. Pahl lehna cakrang la, bleaching powder cakrang la. Percing la? Teriye to? Pahl le bleaching powder cakrang la. Pahl thikkar ikunun jeli pahl kula fevikal utrang la. Bleaching powder kurcha nalla dhan chaler nene kirang la. Ya ulla ulla dhan clean aido. Nahan ulliy melli airu melliy melli airu bleach air la. Pria mana orang lepas beli air kan, nale, semuanya pahal illa. Kulla patingnya na bleaching powder kau. Ulla patingnya na air kau. Air kau, fevikal kau, otik kau. Pahal pahalnya na lepas. Mundi semuanya pahal lah, unde thani utnange. Apapun manja thani la pahal utnange. Ipo air dah na, fevikal utrang lah, apapun. Ada rende dah nene urk, air ni air kan nene urk ka, pahal panne. Hah? Urea apa? Urea kalau kerang la, ada apa biar la? Urea kalau tu upah upah itu boleh, air marco, cairan yang nama upah mark. Yang mana nama kalau kerang la? Ilan cili tu, ni nariya chemical sengra. Terinci beran tu mohon nalta. Mid inno nariya chemicals kalau kerar he. Abi beli air kanalah itu pahal illah, pahal kula beri nama orang. Beli itu dalam pahalin nama cerita dengi. Kadesi nak kelala, rumba jahkar dia dengi. Priya manusia, beri urusan itu ceriung lekang cepikir. Ini kadesi nak kelala. Ye besi sabi hepeti, beli pertama wisesa telawasikiron. Apus telar allah itu beri tenggelai, apus telar ini sulilgir dengi, sodite. Abang orang ini poyer rende kandari ini. Apostel orang Allah itu orang tenggelam. Apostel orang itu solli kereta sodi itu. Abang orang ini poyer rende kandari ini. Apa nama sodi kau? Nama celah bila pata teri. Pata ni orang ayuh rumban allah brother. Rumban allah uliya karu. Mereka rumban diakman uliya karu. Nenep. Ulla bleaching powder potong ke teri ada nama. Ulla fevikal utirkan teri ada nama. Yo rumban allah brother, rumban allah pastor, rumban allah evangelist ni,
வீட்டில் கூட்டுருவோம், வீட்டில் கூட சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்போம். அவன் வீடுகளை பட்சிக்கிற ஓனாயாக இருப்பான். நம்மோடு கூட பயம் இல்லாமல் விருந்து உண்பாங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவாங்க. நல்லா கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்குறவங்களும் ஏமாந்து போயிடுவோம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யறிவங்க ஓநாய்கள். ஓநாய்கள் இந்த ஓனாய் என்ன பண்ணும், ஆடுகளை பட்சிக்கும், ஆட்டை கடிச்சு சாப்பிட்ரும், மந்தையை கெடுத்துரும். அடாடாடா இதை நான் ஆடுன்னா நினைச்சேன், இது ஆடல்ல, ஆட்டுத்தோலை போர்த்துருந்தது, இது ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்திருந்தான். இவன் என்ன பண்ணுவான், ஆட்டெல்லாம் கடிச்சு சாப்பிட்ருவான், மந்தையை கெடுத்துருவான், மந்தையை சிதறடித்துருவான். பயப்படும். பிரியமானவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்துருவோம். லூக்கா 20:17. அங்கேயும் வேதபாரகரை குறித்து சொல்லியிருக்கேன். லூக்கா 21:8 வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். பிரியமானவர்கள், அநேகர் வந்து சொல்லுவாங்க. பவுல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், கள்ள வேலையாட்கள் அப்படிம்பார். கள்ள வேலையாட்கள் தேவனுடைய வேலையாட்கள் தான். ஊழியத்தினுடைய எந்த பகுதியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கவனமாக இல்லைன்னா, எச்சரிக்கையாக இல்லைன்னா இவங்களை அடையாளம் கண்டுக்கவே முடியாது. எச்சரிக்கையாக இல்லைன்னா இவங்களை அடையாளம் கண்டுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை போலயே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேத பாறைகள் நல்லா பைபிள் தெரியும். வெளி பார்வைக்கு தோற்றத்தின்படி பாலாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் வீட்டில் லேபாக வச்சு டெஸ்ட் பண்ண முடியும், இது பாலா, இதில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ளீச்சிங் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இதில் வேறு கெமிக்கல் சேர்த்துருக்குறாங்க என்றெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணியே சாப்பிட முடியும். ஆவியில் ஒரு விழிப்புணர்வு வேணும். இவங்களை வெளியே பார்த்தா தெரியாது. நான் அடிக்கடி சொல்கிறேன், எனக்கு பயத்தை உண்டாக்குற ஒரு காரியம் உண்டு. அந்த 12 பேரில் அவனை பற்றி சொல்லும்போது எல்லா இடத்துல 12 பேரில் ஒருவன் அந்த ரேஷியோ சொல்லியிருக்கும். அந்த 12 பேரில் ஒருத்தன் யூதாசாக இருந்தான். கடைசி வரைக்கும் யாருக்கும் அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியாது. பேதுருக்கு யோவானுக்கெல்லாம் தான் மேலே கூட சந்தேகம் வருது. ஐயரே நானோங்கிறான். தான் பேரில் கூட சந்தேகம் வருது. ஆனால் ஒருவனுக்காவது யூதாஸ் பேரில் சந்தேகம் வரல. யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு சொல்லி ஒருத்தர் கூட நினைக்கல. கல் அப்போஸ்தலனே, கல் அப்போஸ்தலன் என்று சொல்லி யாராலும் எளிதாக அடையாளம் கண்டுக்க முடியாது. அவங்க ஒன்றும் அப்படி கையில் நான் ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபெட்னுலாம் போர்டு பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் விழிப்பாக இருந்தால் தான் முடியும். வீடு விடா வருவாங்க. நீ வீடு விடா வர்றாங்கன்னா எப்படி அப்படி வீடு விடா வருவாங்கன்னா, டிவியில் எல்லா வீட்டுக்கும் வர்றாங்க. ஒரே நேரத்தில் எல்லா வீட்டையும் விசிட் பண்ணிடுறாங்க. கில்லாடிங்க. ஒரு டிவியில் வந்தால் தான் போதுமே. நம்ம ஆட்கள் உண்மையான பக்தி உள்ளவங்க, நல்ல அருமையான ஆடுகள். டிவியில் ஆட்கள் இருந்தால் கூட முக்காடு போட்டுக்கிறாங்க. இவன் ஒழுங்காக கோயிலில் ஜபிக்காக இல்லை, டிவியில் வரும்போது ஜோவனி கஷ்டத்துறது, அவனும் ஜோத்தோத்தரான், இவனும் தோத்திரம் தோத்திரன்னுக்கிறாங்க. அது எத்தனை ஓநாய்கள் தெரியலை. கவனமாக இல்லைன்னு அவங்கள பட்சிச்சிருவாங்க, சத்தியத்திலேருந்து விலக்கிடுவாங்க, சபையிலேருந்து பிரிச்சிருவாங்க, உங்கள் அழைப்பிலேருந்து விழுந்து போக வச்சுருவாங்க. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவமார்பின் நாளை தொடருவோம். வாசிங்க 2:18. நினைவு கருகிறபடி நாளை சொல்கிறாங்க. கள்ள போதகர்களை குறித்து பார்க்குறோம். கள்ள போதகர்கள் 2:18 வாசிங்க. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி. பிரியமானவர்களே, நம்ம தப்பான பாவ வழியில் நடந்துக்கிட்டு இருந்தோம்.
அங்க சொல்லி இருக்குது திரும்ப வாசிங்க. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டதே பெருசு. சினிமா, சிற்றின்பம், தண்ணி, குடி, போதை, கஞ்சா, எப்படி எப்படியோ வாழ்க்கை இருந்தது. நம்ம தப்பி பழச்சி ரட்சிக்கப்பட்டதே பெரும்பாடு. இப்படி ஒரு மாயைக்குள்ள, ஒரு டிசப்ஷனுக்குள்ள, ஒரு பாவத்துக்குள்ள, ஒரு அசுத்தத்துக்குள்ள, ஒரு அக்கிரமத்துக்குள்ள இருந்த நம்ம அரிதாய் தப்பி இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டது பெரும்பாடு. இப்படி அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி. அது அகந்தையான வீண் வார்த்தை என்றல்ல, மூல பாஷையில ஹை ஃப்ளூட்டின் என்று இருக்கு. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி, பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி, அவங்களுக்கு ரொம்ப புகழ் பாடி, அவங்களை ரொம்ப தூக்கி வச்சு, அது வீண். அது அது வந்து சப்ஸ்டான்ஸ் கிடையாது. ஓ, உங்களை போல ஒரு ஆள் உண்டா, உங்களை போல ஒரு தெய்வம் உண்டா, ஐயோ உங்களை போல யார் ஊழியம் செய்ய முடியும், ஐயோ உங்களை போல எப்படி யார் பாட முடியும், ஐயோ உங்களை போல யார் பேச முடியும் அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளவு வீணான வார்த்தைகள் அவங்ககிட்ட பேச முடியுமோ பேசி. அங்கே அகந்தியான வீண் வார்த்தை என்பது மூல பாஷையில் ஹை ஃப்ளோட்டிங் வேர்ட்ஸ், நல்ல பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி. மாம்ச இச்சைகளினாலும், மாம்ச இச்சைகளினாலும், காம விகாரங்களினாலும், காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தந்திரமாய் பிடிச்சிருவாங்க. அப்படியே ஒரே படி லபக்குன்னு, இந்த ஓனாய் கழுத்தை பிடிக்கும் இல்லையா, ஆட்டு கழுத்தா, அந்த மாதிரி ஒரு படி. யார வஞ்சகமாய் நடக்கிற இடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்கள், இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டதே பெரும்பாடு. எவ்வளவோ பாவத்தில், சாபத்தில், அசுத்தத்தில், அக்கிரமத்தில், உலக சிநேகத்தில், சினிமாவில், சிற்றின்பத்தில் வந்துச்சு. எப்படியோ அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சபைக்கு வர ஆரம்பிச்சோன்னா அந்த ஆண்டி போங்க, ஐயோ நீ எவ்வளோ நல்லா பாடுற, நீ எவ்வளோ நல்ல பிள்ளை, எவ்வளோ இப்படி இருக்க, வா என் கூட வா ஜபத்துக்கு வா, நான் உன்னை ஊழியத்துக்கு கூட்டு போகிறேன், என் கூட இங்கே வா, அங்கே வான்னு சொல்லி இந்த பிள்ளைய வெளியே கூட்டு போய். அதெல்லாம் இப்படிலாம் என்ன இப்படி மூலி மாதிரி இருக்கு, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம் தப்பு இல்லை, இப்படிலாம் நகைப்பட்டுட்டாலாம் தப்பு இல்லை பார்த்தியா, அந்த எவாஞ்சலிஸ்ட் எப்படி இருக்காங்க, ஜாய்ஸ்மேயரை பார்த்தியா, அவங்களெலாம் கத்திரி எப்படி உபயோகிக்கிறார், இப்படி நீ மூலி மாதிரி இருந்தால் யார் உபயோகிப்பா அப்படி எப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நைஸாக பேசி. அந்த பிள்ளை தப்பி பழச்சி இன்னைக்கு சத்தியானந்து உளுந்ததே பெரும்பாடு. இந்த கள்ள போதகர்கள், இந்த கள்ள வேலையாட்கள், வஞ்சகமாக நடக்கிறத்திலிருந்து அரிதாய் தப்பினத்தில் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி, என்னதான் மாம்சிச்ச, இதெல்லாம் ட்ரெஸ் பண்ண தப்பே இல்லைங்க, வெள்ளை தான் கொடுத்தோன்னு எனக்கு பைபிளில் போட்டிருக்குதா, கலர்லாம் கொடுத்தனா தப்பு இல்லை, நாங்கள் போடக்கூடாதுன்னு போட்டிருக்குதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தொங்காட்டமும் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லைங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நீ சத்தியத்தை சொல்ல முடியும், அப்போ தான் நீ நல்லா ஊழியம் செய்ய முடியும், அப்போ தான் கர்த்தர் உன்னை வல்லமே உபயோகிப்பார். இல்லைன்னா நீ இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். நீ உன்னை கர்த்தர் வல்லமே உபயோகிக்கணும்னா நீ இப்படியெல்லாம் இருக்கணுமா, அப்படி இப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட பேசி அந்த பிள்ளைய குளிப்பாட்டி என்ன செய்வாங்களா, தந்திரமாய், என்னது பயமா இருக்கா, தந்திரமாய் பிடிப்பார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, தாங்களே கேட்டுக்கு அடிமையாயிருந்த அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அந்த தந்திரமாய் தங்களுக்கு என்று பிடித்து கொள்வார்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம அந்த லெக்கை இழந்து போயிடுவோம் இந்த கடைசி நாட்களில். பிரியமான வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கு ஒரு ஐந்து காரியங்கள், ஒருவேளை மற்ற காரியங்கள் இப்போ பார்க்க நேரம் இல்லட்டா, இந்த ஐந்து காரியங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிங்கி பார்க்கலாம். எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்பாக இருங்க. இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை. இதில் ஒரு மதம் எதுவுமே இல்லைங்க, இதுதான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, மனுஷர் காண வேண்டும்னு எதையும் செய்யாதீங்க. உங்களுடைய சடங்குகள் எல்லாம் தெய்வம் பார்க்கட்டும்னு செய்யுங்க. ரெண்டாவது என்ன சொன்ன, உலகத்தில் பொருளாசை வேண்டாம், பொருள் வேண்டான்னு சொல்லலை, பொருளாசை வேண்டாம். இன்றைக்கு உலக பொருளியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க, ஒருவனுடைய வாங்கும் காரியம் ரெண்டு அடிப்படையில் தான் இருக்கணுமா, ஒன்று வந்து நீடு, இன்னொன்று அஃபோர்டபிலிட்டி. உனக்கு நீட் இருக்கணும். இன்றைக்கி ஒரு பைக் வாங்கினாலும் என்ன கேட்குறாங்க, உன் சம்பளம் என்ன, உன் வருமானம் என்ன, நீ இஎம்ஐ கட்ட முடியுமா கேட்குறாங்களா இல்லையா, உனக்கு அஃபோர்டபுள்னு தெரிஞ்சிட்டு தானே கடன் கொடுக்குறாங்க. என்ன நம்ம பொதுவான பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றோம்.
உனக்கு அஃபோர்டபுள் இருக்கணும், ரெண்டாவது நீட் இருக்கணும், ரெண்டாவது நீட் இருக்கணும். நல்ல பெரிய இந்த கம்ப்யூட்டர் ஷோரூம்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில் ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல் போட சில கம்ப்யூட்டர்லாம் கஸ்டமைஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ், அவங்க உடனே கேட்பாங்க நீங்கள் என்ன ப்ரொஃபஷன், உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, உங்கள் வேலைக்கு என்ன தேவை, இது ரொம்ப அதிகங்க இது வேண்டாம், இல்லைங்க இதை வச்சு உங்கள் வேலையை செய்ய முடியாது. இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் உன்னுடைய நீட் என்ன. யாரோ ஒரு ஐசவன் வச்சுருக்காங்கன்னா உனக்கு ஐசவன் வேணுமா, தேவையில்லை. உன்னுடைய நீட் என்ன? பெரிய மாணவர்கள் உலக பிரார்த்தமான ஒரு பெரிய பதவியில் லட்சங்கள் சம்பாதிக்கிற ஒரு சகோதரி, ஒரு சாதாரண 1500 ரூபா ஃபோன் வச்சுருந்தாங்க. என்னம்மா இந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கிறீங்க? என்னென்ன மேக்ஸிமம் ஃபோன் வந்தால் ரிசீவ் பண்ணுவேன், ஃபோன் வந்தால் ஆன்சர் பண்ணுவேன், இல்லை நான் ஃபோன் பண்ணுவேன், யாருக்காவது எஸ்எம்எஸ் அனுப்புவேன், அதுக்கு இந்த ஃபோன் போதும். அப்போ அவங்களுடைய நீட் என்ன? ஃபோன் ரிசீவ் பண்ணுறோம், ஃபோன் இப்போ ஆன்சர் பண்ணுறோம், ஃபோன் நான் பேசுகிறோம், யாருக்காவது எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், அதுக்கு இந்த 1500 ரூபா ஃபோன் போகுது. என்னுடைய நீட், என்னுடைய நீட். ரெண்டாவது என்னுடைய அஃபோர்டபிலிட்டி, என்னால் அது முடியுமா? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பொருளாசைக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பொருள் தப்பு இல்லை, எல்லா நன்மையான பொருளாலும் கற்றுவங்களை நிரப்புவார். மூன்றாவது பிரியமானவர்களே, உங்கள் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கட்டும், உங்கள் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கட்டும். உங்கள் ஃபோக்கஸை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த உலகத்தில் இருக்கும்போதே உங்கள் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. உங்களை தந்திரமாக பிடிச்சிருவாங்க. நீங்கள் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் இழந்து போயிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புள்ளவர்களாக இருங்க. பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி தெரிகிறார். நீங்கள் கொஞ்சம் கவலீனமாக இருந்தால் வீண் வார்த்தைகளை பேசி உங்களுக்கு பூசி மொழுகி உங்களை லபக்குன்னு பிடிச்சிருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைன்னா உங்கள் அழைப்பை இழந்து போயிடுவீங்க. பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்க ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கிறதுல கண்களை மூடும். நான் உங்களுக்காக ஜெபிக்கலை, நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, நான் எச்சரிக்கையாக இருக்கேன், எனக்கு கிருபை தார். இப்போ பேசின காரியங்களை உங்களுடைய மனதில் இருத்தி கர்த்தரை பார்த்து ஒரு நிமிடம் கேளுங்க. நல்ல அமைதியாக ஜெபிங்க, வெறும் ஆரவாரம் இல்லை, ஒரு அமைதியோடு கூட ஜெபிங்க. ஆண்டவரே, 4 குறிப்புகள் பார்த்துருக்குறோம், எச்சரிக்கையாக இருக்க எனக்கு கிருபை தாரும். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக கிருபை தாரும். உண்மையாக இன்றைக்கு தீர்மானம் பண்ணி என் வாழ்க்கையில் இனி கடன் வாங்க மாட்டேன். தீர்மானம் பண்ணுங்க, கடன் வாங்க மாட்டேன். என் வருமானத்துக்குள்ளே என் வாழ்க்கையை நடத்துவேன். யாரையோ பார்த்து என் வாழை வெட்டிக்க மாட்டேன். ஊராரை பார்த்து என் வாழை வெட்டிக்க மாட்டேன். அவன் பிஎம்டபிள்யூவில் போகிறான்னு சொல்லி நான் அதுக்காக வாடகைக்கு பிஎம்டபிள்யூ எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஃபோக்கஸ், உங்கள் படிப்பு இல்லைங்க, உங்கள் பட்டங்கள் இல்லை, உங்கள் பதவி இல்லை, அதெல்லாம் ஸ்டெப்ஸுங்க. உங்களுடைய ஒரே ஃபோக்கஸ், எப்படி ஆகிலும் நான் நித்தியத்தில் பரலோகத்துக்கு போகணும், எப்படி ஆனாலும் அந்த அனாதி தீர்மானம் நிறைவேறணும், எப்படி ஆனாலும் ஊழியக்காரன் ஆகணும், ஊழியம் ஃபோக்கஸ் இல்லைங்க, எப்படி ஆனாலும் ஒரு பெரிய சபை கட்டணும், அது ஃபோக்கஸ் இல்லைங்க, அது ஃபோக்கஸ் இல்லை, எப்படி ஆனாலும் நான் பரலோகத்துக்கு போகணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்க கிருபை தார். உங்கள் ஜெபம் இன்னும் பர்சனலைஸ்டாக இருக்க, ஒருவேளை உங்களுக்கு வாஞ்சி இருக்குமானா, உங்கள் இடது கையை நெஞ்சில் வைத்து வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி இந்த 4 குறிப்பில் கேளுங்க. ஆண்டவரே, நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன், கேர்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. அன்புலால சொல்கிறேன். அம்மா சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைகிட்ட எச்சரிக்கையாக இருமா, ஜாக்கிரதையாக இருமா. அந்த அன்புனால உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. கள்ள ஊழியர்களை குறித்து, கள்ள வேலையாட்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஆமென்.